அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த தளம் ஆரம்பித்து இன்றையோடு 190வது நிகழ்ச்சி இது. இந்த 190வது நிகழ்ச்சியில ஒரு இளைஞர் தாங்கள் உரையை கொடுக்க போகிறாருன்றப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தளம் ஆரம்பிச்சப்ப ஒரு 3-4 இளைஞர்கள் பேசினாங்க. அதுல 3 பெண் பிள்ளைகள். அதுக்கு பிறகு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ மாணவர்களோ இளைஞர்களோ வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்த சமயத்துல இது வரைக்கும் யாரும் கிடைக்காது. இன்னைக்கு வந்து நமக்கு பேச வந்திருக்க ஒரு மாணவர் எஸ் ஜெயசித்ரா, காலேஜ் ஸ்டூடெண்ட், 2ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. ஸோ இந்த இன்றைக்கு வந்து நாம் அவங்க பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா, வெற்றி கணிப்பறிப்போம், விடியல் சமுதாயம் அமைப்போம். இந்த தலைப்பு எனக்கு நான் என்ன சொன்னாங்க, 2-3 தலைப்பு சொன்னாங்க. நான் மதம் சார்ந்து பேசாததுனால, அவங்க ஆண்டாள் பற்றி பேசுகிறனாங்க, நம்ம மதம் சார்ந்து பேசுறது இல்லைன்றதுனால இல்லைமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இம்மிடியட்டாக ஒரு அடுத்த செகண்ட் இந்த தலைப்பு கொடுத்தாங்க, வெற்றி கணிப்பறிப்போம், விடியல் சமுதாயம் அமைப்போம் அப்படின்ட்டு. எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் வந்தது. ஒரு அதாவது ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் லெவல்ல இருக்கிற பெண்ணு, ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி சிந்திக்குமா, இவ்வளவுக்கு ஒரு ஒரு அருமையான தலைப்பு கொடுக்குமான்றது எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. உடனே நான் சொன்னேன், நல்லா இருக்கு, அருமையா இருக்கு இந்த தலைப்பு, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இம்மிடியட்டா அவங்க போட்டோ அமைச்சாங்க, அவங்க தேவையான விஷயங்கள்லாம் அமைச்சாங்க. இவங்களை பத்தி சொல்றதுன்னா, இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 சான்றிதழ்களுக்கு மேல வாங்கியிருக்காங்க. பல போட்டிகள், பல திறமைகள் இருக்கு இவங்க கிட்ட. இசைத்தமிழ் பாரதி நெறிச்சுடர், பிள்ளை செல்வர், நற்கவி, சித்திரகவி, தாயன்பர், ஔவை அமுது, அப்புறம் வந்து இப்படி இது போன்ற வேற விருதுகள் பெற்றிருக்காங்க. அம்மா செல்வம் விருது, இயற்கை செம்மல் விருது, இப்படி இந்த மாதிரி ஒரு 30க்கும் மேற்பட்ட விருதுகள் பெற்றிருக்காங்க. தி ஸ்டாண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் ராஜரத்தினம் மகளிர் கல்லூரி சிவகாசியில விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. பிஏ 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்க. சொந்த ஊர் ஸ்ரீவல்லிபுத்தூர். சிறுகதை, கவிதை, கட்டுரை, ஓவியம், பேச்சு உள்ளிட்ட பல இதில் வந்து போட்டிகளில் கலந்து கொண்டு இவங்களோட திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து திறமையை வெளிப்படுத்திட்டு வந்திருக்காங்க. சுந்தரவேட்டை அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலும் ரன் பண்றாங்க. ஸோ இத்தனை விஷயங்கள் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திறமையுள்ள ஒரு அற்புதமான கண்மணி இன்னைக்கு நம்மிடையே இணைந்துள்ளார். அவர் வந்து பேச போறத இன்னைக்கு நாமெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். இந்த தளம் உங்களுக்காக. ஜெயசித்ரா, நீங்கள் உங்களை உரை ஆரம்பிக்கலாம். நன்றி சார், ரொம்ப அழகாக என்னை அறிமுகப்படுத்தியதற்கு எனது சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் தனித்திருப்போம், விழித்திருப்போம், விலகி இருப்போம், வீட்டில் இருப்போம், பாதுகாப்பா இருப்போம், அதை உணர்த்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நான் முகக்கவசம் அணிஞ்சிருக்கேன். நீங்களும் உங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது கண்டிப்பா முகக்கவசம் அணிங்க. குழந்தைங்க மறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் அறிவுறுத்துங்க, நீங்களே மாட்டி விடுங்க. சமூக இடைவெளியை பின்பற்றுங்க. கொரோனா தடுப்பூசியும் போட்டுக்கோங்க. அரசாங்கம் நமக்காக எவ்வளவோ நன்மைகளை வலியுறுத்துது. நம்ம பாதுகாப்பாக இருந்தால்தான், ஆரோக்கியமாக இருந்தால்தான் இப்படிப்பட்ட உரையங்களை எல்லாம் கேட்டு, உரையரங்கங்கள், வெபினார்ஸ் எல்லாம் கேட்டு நம்ம நாட்டையும் நம்ம மேம்படுத்த முடியும், நாமளும் வெற்றி அடைய முடியும், வெற்றி கனி பறிக்க முடியும், சமுதாயம் முடியும். அதைத்தான் இப்ப நம்ம அவங்களோட ஆமா வீடியோ அது மொபைல்ல இருந்து பேசுறாங்க, சிக்னல்ன்றதுனால அது கொஞ்சம் இதுவா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது வரும்போது. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி, ஏங்கொழியின் ஞானத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள், மின்னே தனியாளி வெங்கதிரொன்று, ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ், தனக்கு நிகர் இல்லாத எம் தாய்மொழியாம் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம், இயற்கை அன்னைக்கு என் இனிய வணக்கங்கள், சான்றோர் உள்ளிட்ட அவைக்கு, வெற்றி கனி பறித்து விடியல் சமுதாயம் அமைக்க காத்திருக்கும், இணைய வழியில் இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வெற்றி கனி பறிப்போம் விடியல் சமுதாயம் அமைப்போம். ஒரு மனிதன் சரியாக இருந்தால்தான் தேசத்தை சரியாக்க முடியும்னு சொல்லிட்டு ஆச்சாரிய வினோபா அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் நம்மளால நாட்டையும் அமைக்க முடியும். நம்ம எப்படி இருக்கோமோ அப்படித்தான் நம்ம நாட்டை அமைக்க முடியும். ஒரு மனிதனைத்தான் முதலில் சரியாக்க வேண்டும், அப்பதான் அவன் தேசத்தை சரியாக்குவான்னு சொல்லி பல முன்னோர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. வீடு எப்படியோ அப்படியே இருக்கும் நாடுன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? முதல்ல நம்ம நம்ம வெற்றி கனியை அடையணும். நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள், நம் குழந்தைகள், நம் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம உதவி செய்யணும். அப்புறம் நம்ம வெற்றி கனி அடைந்த பிறகு நம் சமுதாயத்தையும் விடியல் பயணத்தை நோக்கி நாம் அமைக்க வேண்டும். நம்ம எப்படி இத பண்ணலாம் அப்படிங்கறத தான் இங்க பார்க்கலாம். என்னுடைய பிபிடி சார் நம்ம வந்து வெற்றி கனி அமைக்கணும், விடியல் சமுதாயம் படைக்கணும் அப்படிங்கறத வந்து ஒவ்வொரு இளைஞர்களுமே தங்களுடைய குறிக்கோளாக லட்சியமாக கொண்டு செயல்பட வேண்டும். வெற்றி கனின்னு சொன்ன உடனேதான் எனக்கு ஞாபகம் வருது விநாயகரோட கதை தான் ஞாபகம் வருது. இது வந்து இலக்கியத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. நாரதர் வந்து எப்பவுமே கலகம் மூட்டுவாரு, ஆனா நன்மையிலதான் முடியும்னு கேள்விப்பட்டிருக்கோம். நாரதர் வந்து யாரு இந்த உலகத்தையே சுத்தி வராங்களோ அவங்களுக்கு வெற்றி கனி கிடைக்கும்னு சொன்னாரு. முருகன் என்ன பண்ணாரு, தன்னோட வாகனமான மயில் எடுத்துக்கொண்டு கிளம்பிட்டாரு. சண்டை மாறுத வேகத்துல உலகத்தை சுத்தி வரணுங்கிறதுக்காக கிளம்பிட்டாரு. விநாயகரோ பார்த்தாரு, நம்ம உருவத்துக்கும் நம்ம பெருச்சாடி வாகனத்துக்கும் நம்ம எப்படி இந்த உலகத்தை பூரா சுத்தி வர்றது யோசிச்சாரு. முருகன் ஹார்ட் ஒர்க் பண்ணாரு, விநாயகர் அதை கொஞ்சம் மாத்தி ஷார்ட் ஒர்க் பண்ணாரு. விநாயகர் அப்பா அம்மா தான் உலகம்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவையே சுத்தி வந்து அந்த வெற்றி கனியையும் அடைந்து விட்டார். அதனாலதான் புத்திசாலியான விநாயகரை நம்ம முழு முதற் கடவுளா வணங்குறோம். பிள்ளையார் சுழி போட்டு எல்லா செயலையுமே தொடங்குறோம். இங்க ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கான வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லாரும் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுங்க, அதுக்கு தகுந்தாப்புல ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுங்க. அப்புறம் திருக்குறள், ஒவ்வொரு மனிதருமே தான் வாழ்க்கையில வெற்றி கனி படைக்கணும்னாலும் சரி, விடியல் சமுதாயம் அமைக்கணும்னாலும் சரி, 1330 திருக்குறள்ல உள்ள அந்த பாடல்களை எல்லாமே ஃபுல்லா படிச்சு அதோட பொருளை உணர்ந்துகிட்டு அதை நீங்க வாழ்க்கையில பின்பற்றி நடணும். நல்லா கவனிங்க, திருக்குறளை படிச்சு மனநம் செய்தால் மட்டும் போதாது, அதை உங்கள் வாழ்க்கையில பின்பற்றி நடக்கணும். அப்படி நீங்க நடந்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி கனியும் படிக்க முடியும், விடியல் சமுதாயமும் நம்மால அமைக்க முடியும். ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது, சமூகத்துக்கு தேவையான அத்தனை அறக்கருத்துக்களையும் ரத்தின சுருக்கமாக சுருங்க சொல்லி விளங்க வச்சிருக்காரு திருவள்ளுவர் ஐயா அவர்கள். திருக்குறள்ல எத்தனையோ விஷயங்கள், இப்ப நம்ம வந்து கொரோனா பேரிடர்ல இருக்கோம், அவர் சொல்லியிருக்காரு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். நோய் ஏன் வருது, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். அப்புறம் அதை எப்படி எல்லாம் தடுக்கிறது, நம்ம நோயில இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது, நம்ம சமூகத்தை எப்படி பாதுகாக்கிறது, இதுல எல்லாமே நம்ம வந்து முக்கியமான ஆளாக நம்ம வந்து திகழ வேண்டும். மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிதுன்னு சொல்லுவாங்க, திருக்குறளை அதுக்கு உதாரணமா சொல்லலாம். திருக்குறள்ல எல்லா விஷயங்களுமே இருக்கு. திருக்குறளை பொருளறிஞ்சு படிச்சு பின்பற்றினாலே நம்ம போதுமானது. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. மருந்துங்கிறது தேவையில்லை, நம்ம என்ன சாப்பிடுறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆரோக்கியமான சரிவிகித உணவா நம்ம சாப்பிட்டாலே போதும். இந்த இப்போலாம் நவீன உலகம்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு துரித உணவுகள் எண்ணெய் பலகாரம்னா நம்ம சாப்பிடுறோம், எவ்வளவோ பிரச்சனைகள்னா அதுக்கு வருது, பேன் பண்றாங்க அதெல்லாம். நம்ம வந்து ஆரோக்கியமான காய்கள் கறிகள் கிழங்குகள் பல வகைகள் இதெல்லாமே நம்ம சாப்பிடலாம். அப்படி நம்ம சாப்பிட்டோம்னாலே நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இதத்தான் மருந்தென்ன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின்னு ஐயன் வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. உணவே மருந்துன்னு நம்ம வாழ்ந்தோம்னா மருந்தே உணவுங்கிற நிலை வந்து நமக்கு ஏற்படாது. எல்லாருமே புரிஞ்சு செயல்படுவீங்கன்னு நினைக்கிறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம்ம வாழ்க்கையில நோயில்லாம வாழ்ந்தோம்னா எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அதை நாம் கட்டி காப்பதற்கு கல்வி செல்வமாக இருந்தாலும் செல்வமாக பொருள் காசு பணம் இருந்தாலும் இருந்தாலும் அனைத்துக்கும் முதன்மையானது நம்முடைய உடல் ஆரோக்கியம். அனைவரும் தேக ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும், அதற்கு நம்பிக்கை வேண்டும். அதைத்தான் திருவள்ளுவர் அழகாக இப்படி சொல்லியிருக்காரு. இப்ப நான் சின்னதா ஒரு 1% தான் உங்களுக்கு சொன்னேன். திருக்குறள்ல எவ்வளவோ கருத்துக்கள் இருக்கு, அதெல்லாம் கண்டிப்பா வாழ்க்கையில பின்பற்றுவீங்கன்னு நான் நம்புறேன். இதெல்லாம் நம்ம பின்பற்றினாதான்
நம்மளால் பறிக்க முடியும், விடிகள் சமுதாயமும் அமைக்க முடியும். அப்புறம் வந்து முக்கியம் பார்த்தோம்னா, நம்ம வெற்றி கனி பறிக்கணும்னு இந்த பொண்ணு சொல்ல வராளே, நம்ம என்ன பண்ணணும் வெற்றி கனி பறிக்கணும்னா விடிய சமுதாயம் அமைக்கணும்ங்க. அப்ப நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற யோசனை வந்து இளைஞர்கள் எல்லாத்துக்கும், சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் மனசுல வரும். நம்ம அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பா நம்ம வெற்றி கனி பறிப்பதற்கும் விடிய அமைப்பதற்கும் நம்ம ஏற வேண்டிய ஏணிப்படிகள்னு ஒரு சில இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து, அப்புறம் காலேஜ் வந்து, ஒரு வேலைக்கு போய் நம்ம ஒரு ஒரு புள்ள குடும்ப தலைவனா மாறி ஒரு பெரியவர்களுக்கு நடமாடும் நூலகம்னு சொல்லி நம்ம தாத்தா பாட்டினா சொல்றாங்க. அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையில பட்ட அனுபவங்கள் எல்லாத்தையுமே, தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் மட்டும் வச்சுக்கிறாம, தனக்கென வாழாமல் பிறர்க்குரியவர்களாக வாழ்ந்து நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எவ்வளவு கடல் உலக அளவு நூல்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறணும். கல்வி உலகத்திலேயே முக்கியமானது கல்வி மட்டும்தான். இங்கு கூட இருக்கும் அத்தனை அறிஞர்களும் சரி, இளைஞர்களும் சரி, வருங்கால தூண்களாகிய இளைஞர்களே, நீங்கள் அனைவரும் சரி, நம்ம எல்லாமே ஒன்றிணையக்கூடிய ஒரே விஷயம் கல்வி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது கல்வி மாத்திரமே என்று நான் அடித்து கூறுவேன். கல்வி இல்லாத நிலம் கலர் நிலம், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைன்னு ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் எல்லாத்தையும் விட தலை சிறந்த செல்வம் கல்வி செல்வம் மட்டும்தான். கல்வி செல்வம் வந்து நமக்கு இருந்தாலே போதுமானது. வீரமா இருந்தாலும் சரி, ஒரு காசு பணம் இருந்தாலும் கூட, நிறைய சொத்துக்கள் இருந்தாலும் கூட, அதெல்லாம் நிர்வாகம் செய்வதற்கு நமக்கு கல்வி மாத்திரமே வழிவகை செய்யும். அதனால கண்டிப்பா நம்ம வந்து கல்வி கற்கணும். ஔவையார் கூட கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா பிச்சை எடுத்தாவது நம்ம படிக்கணும். படிக்கிறதுக்கு வசதி இல்லை, என்னால பொருளாதார வசதி இல்லை, அதனால நான் படிக்கலன்னு இனிமே யாரும் சொல்லிடக்கூடாது. நீங்க படிச்சு ஒரு வேலைக்கு போய் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறீங்களா, படிக்காத குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்க. பொருளாதாரத்துல பின்தங்கிய குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அதுவும் கல்வி கற்றவர்களினுடைய அடையாளம் தான். நம்ம கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லி கொடுக்கணும். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நான் இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஆசிரியர்கள், எங்க ஆசிரியர்கள் எல்லாத்துக்குமே நான் வந்து அவங்க பாத கமலங்களை பணிந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியரை நிறைய பேர் இப்ப கிண்டல் பண்றதெல்லாம் பாக்குறோம், அதெல்லாம் வேண்டாங்க. ஆசிரியர்களை மதியுங்கள். நம்ம அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியாக மாதா பிதா குரு தெய்வம்னு தான் சொல்றாங்க. தெய்வத்துக்கு முன்னாடியே ஆசிரியர்களை தான் வச்சிருக்காங்க. ஆசிரியர்களை கட்டாயமா நம்ம மதிச்சோம்னாலே அதுவே நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு முக்கியமான வழிதான். பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிதேன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும், அழகா ஒரு பாட்டு வரும், மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடைய மன்னர்க்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில், ஆனா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் கல்வி கற்றவர்களுக்கு முன்னாடி கல்வி கற்றவர்களுக்கு தான் எல்லா சிறப்புமே கிடைக்குது அப்படிங்கறத தான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. படிப்போட அருமை வந்து அது கிடைக்காதவங்களுக்கு தான் தெரியும். நம்ம அப்பா அம்மாவே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நான்லாம் படிக்கல கண்ணு, அதனாலதான் இப்படி கூலி வேலை பார்த்து கஷ்டப்படுறேன், நீயாவது நல்லா படிக்கணும், நம்ம சந்ததியாவது நல்லா படிக்கணும்னு சொல்லி ரொம்ப பாவமா சொல்லுவாங்க. அதை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கடனை வாங்கி எவ்வளவோ கஷ்டப்பட்டு நிறைய பேர்கிட்ட ஏச்சு பேச்சு வாங்கி அவமானப்பட்டு நம்ம அப்பா அம்மா நம்மளை படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பெருமை எதுன்னு பார்க்கும்போது நம்ம கல்வி கற்கிறது தான். இப்ப ஜெயசித்ராங்கிறண்ணா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கேன். நான் எம்டிஏ ஹிந்து பிரைமரி ஸ்கூல்ல இருந்து எம்என்ஆர்டி ஸ்கூல் வரைய மகளிர் கல்லூரியிலேயே படிச்சேன். என்ன ஒரு கல்லூரியில சேர்க்கணும்னு உடனே எங்க அப்பா வந்து திரு வே சுந்தரராஜன், எங்க அம்மா எஸ் மதுரவள்ளி, இவங்க ரெண்டு பேரும் அவங்க பட்ட பாடுன்னு பார்க்கும்போது எப்படியாவது நம்ம பொண்ணை வந்து ஒரு நல்ல இடத்துல நல்லா படிக்க வைக்கணும், கல்வி செல்வத்தை அவளுக்கு புகற்ற வேண்டும், அப்போதான் அவளால சொந்த கால நிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை அழைஞ்சு திரிஞ்சு கல்லூரியில சேர்க்கிறாங்க. ஆனா அவங்க கஷ்டப்பட்டு பணம் கட்டி நம்மளை கல்லூரியில சேர்த்தப்போ நம்ம அதெல்லாம் விரயம் பண்ணிட்டு பொழுதுபோக்குக்காக கூடா நட்புகளால நம்ம சீரழிஞ்சு போயிரும். இதெல்லாம் இருக்கக்கூடாது. காமராஜர் ஐயா வந்து படிக்காத மேதை தான், அவர் வந்து படிக்கல, ஆனா ஜூலை 15 அவருடைய பிறந்த நாளைத்தான் நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம். ஏன் நாம் படிக்கல, அவர் நாட்டோட முதலமைச்சரா இருந்தாரு,
ஆனா அடுத்து வரக்கூடிய சமுதாயங்கள் எல்லாமே கல்வியில சிறந்து விளங்கினால்தான் நம் நாடு விடியல் சமூகமாக அமையும், வெற்றிக்கனி அவர்களால் வாழ்வில் படைக்க முடியும் பறிக்க முடியுங்கிற நோக்கத்துலதான் காமராஜர் அவர்கள் வந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு குழந்தை வந்து ஏண்டா நீ பள்ளியிடம் போலன்னு கேட்டதுக்கு, எனக்கு எங்க வீட்டுல சாப்பிட்றதுக்கே வசதி இல்ல, சரியான துணிமணியே இல்ல, நான் எப்படி பள்ளிக்கூடம் போய் படிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கானா. காமராஜர் ஐயா வந்து சரி உங்களுக்கு பசிதானே இப்ப பிரச்சனையா இருக்கு, உங்க பசிப்பிணிய நான் போக்குறேன், அப்ப நீங்க பள்ளிக்கூடம் படிங்கன்னு சொல்லிட்டு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. மதிய உணவு சாப்பாடு போடுறாங்கிறதுக்காகவே எத்தனையோ பாமர மக்களோட குழந்தைகள் எல்லாமே பள்ளிக்கூடம் வந்தாங்க, அவங்களுக்கு கல்வி அறிவும் கிடைச்சது பசிப்பிணியும் போச்சு. அங்கதான் காமராஜர் ஐயா அவங்களுடைய அந்த திறன் வந்து நிக்குது. நம்ம நம்ம கல்வி கற்போம், கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் நம்ம உதவுவோம், படிக்க படிக்கத்தாங்க அறிவு வளரும், தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவுன்னு ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள், மெத்த வெறும்பந்தயம் கூற வேண்டா உளவீர் எறும்பன் தன் கையால் என்றான். கல்விக்குரிய தெய்வமா நம்ம வந்து சரஸ்வதியை சொல்றோம். அவங்க இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காகத்தான் தன்னுடைய கையில வந்து அந்த ஏட்டுச்சுவடியை வச்சு இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம தொடர்ந்து படிக்க படிக்கத்தான் நம்மளோட அறிவு வளரும். புத்தகங்களை எல்லாம் நாம் வாசிக்க வேண்டும். வாசிக்காத நாட்கள் எல்லாம் சுவாசிக்காத நாட்கள். நம்ம ஒரு விஷயத்த வாசித்து தெரிஞ்சுக்கும் போதுதான் அதோட அர்த்தம் என்ன, உள்கருத்துக்கள் என்னங்கிறத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா புத்தகத்தை வாசிங்க. காந்தியடிகள் சத்திய சோதனை எல்லாம் எழுதியிருக்காரு. கண்ணதாசன் சொன்னாராம், எப்படியாவது வாழணும் அப்படின்னா நான் எழுதின வனவாசம்ங்கிற நூல் அடிச்சு படிங்க, இப்படித்தான் வாழணும் அப்படின்னா காந்தியடிகள் எழுதிய சத்திய சோதனையை படிங்கன்னாரு. மனுஷனா தப்பு பண்றது சகஜம்தான், ஆனா காந்தியடிகள் தான் பண்ண தப்புகள் எல்லாத்தையுமே சொல்லி எப்படி எல்லாம் அந்த தப்புகளை திருத்திக்கிட்டேன் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே சத்திய சோதனையில அழகா சொல்லியிருக்காரு. வாய்ப்பு இருந்தா சத்திய சோதனை கண்டிப்பா படிங்க, எந்த புத்தகமா இருந்தாலும் படிங்க, கண்டிப்பா அதுல இருந்து நமக்கு அறிவு வளரும் என்பது ஆணித்தனமான உண்மை. அதை நான் அடிச்சே சொல்லுவேன், கண்டிப்பா புத்தகத்தை படிங்க, அந்த பழக்கத்தை யாருமே விட்டுறாதீங்க. நூலகத்துல படிங்க. இப்பதான் உள்ளங்கையில் உலகம்னு சொல்லிட்டு செல்போன் லேப்டாப் எல்லாம் வந்துருச்சே, இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, அழிவுக்காக பயன்படுத்தாதீங்க. இதுல எல்லாம் நிறைய புக்ஸ் PDF கிடைக்குது, அதெல்லாம் எடுத்து வாசிச்சு பாருங்க. வாழும் போதே வானை தொடுன்னு சொல்லிட்டு K. ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதை படிக்கும் போதெல்லாம் மோட்டிவேஷனலா எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காரு தெரியுமா, நம்ம வாழ்க்கையில எப்படிலாம் சாதிக்கலாங்கிறது. எனக்கு எப்படி இது தெரியும், நான் அந்த புத்தகத்தை வாசிக்க போய் தான் தெரியும். நீங்களும் புத்தகத்தை வாசிங்க, கண்டிப்பா உங்களால முன்னேற முடியும். கல்விதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம், அதனால கண்டிப்பா எல்லாருமே கல்வி கற்றுக்கோங்க. ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் மேம் ஓம்பப்படும், ஒழுக்கத்தை உயிரினும் மேம் ஓம்பப்படும்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். நம்ம வந்து ஒழுக்கமா இருக்கணும். இப்போ வந்து ஒரு பெண் குழந்தைகளுக்கு வந்து இப்ப பாலியல் வன்கொடுமைகள்லாம் அதிகமா நடந்துருச்சு, ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. பொண்ணா அதை கேட்கும் போது கண்ணெல்லாம் கலங்கி குளமாகுது. ஆனா ஆண் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் குட்டச்சு பேட்டச்சு இதெல்லாம் ஆண்களுக்கு சொல்லி கொடுங்க, பெண்களை எப்படி மதிக்கணுங்கிறத ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க, அப்பதான் அவங்க பெண்களை மதிப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே பெண்களுடைய முக்கியத்துவம், அவங்களோட சிறப்புகள், உங்க அம்மாவை பாரு, உங்க தங்கச்சியை பாரு, உங்க அக்காவை பாருன்னு எல்லாரையுமே அப்படி பாவிக்கக்கூடிய விஷயங்களை சின்ன வயசுல இருந்தே கத்துக் கொடுங்க. குடி குடியை கெடுக்கும். இப்ப எத்தனையோ இளைஞர்கள் இந்த பழக்கத்துக்கு ஆளாயிட்டாங்கிறது கேட்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. பாரதியார் சொன்னார், நெஞ்சு பொறுக்கவில்லையேனாரு, அந்த மாதிரிதான் இப்ப எனக்கு இருக்கு. எல்லா பெரியவங்களுக்குமே இப்ப இப்படிதான் இருக்கும் நிலைமை. நம்ம வந்து இந்த மாதிரி பழக்கங்களுக்கு எல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். நமக்கு வாசிக்கிறதுக்கு எவ்வளவோ புத்தகங்கள் இருக்கு, அதுல நம்ம பொழுதுபோக்கெல்லாம் செலவழிக்கலாம். அதை வந்து நம்ம பொழுதுபோக்கா மட்டும் நினைக்காம நம்ம வாழ்க்கையே அதுவா தான் நம்ம பயணிக்கணுங்கிறத வந்து நம்ம குறிக்கோளா வச்சுக்கிறணும். அப்புறம் வந்து புகை பிடிக்கிறாங்க, புகை உயிருக்கு பகை, புகை நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு அப்படின்னா நிறைய சொல்றாங்க. புகை பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும்னு அப்படி இருந்து திருந்துற வழியை காணும். நமக்குதான் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தான் அந்த பழக்கத்துல இருந்து மீளணும். சூது பழக்கம்னா நமக்கு வேண்டாம். இப்ப எல்லாத்துக்கும் போக பார்த்தோம்னா அந்த செல்போனு லேப்டாப் எல்லாம் வந்துருச்சு, இதுலயே மூழ்கி இருக்காங்க. இதுவும் ஒரு போதை பழக்கம் ஆயிரும் போல இருக்கு. அதை வந்து அதான் அறிவியலை வந்து ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துங்க, அழிவுக்காக பயன்படுத்தாதீங்க. நம்ம வந்து பெரியோர்கள் எல்லாம் மதிக்கணும். அவங்கள நடமாடும் நூலகம்னு சொன்னேன், பெரியவர்கள் வந்து நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது, சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வராது. பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க, திருவள்ளுவரா எழுதி வச்சுட்டு போயிருக்காருப்பா அப்படின்னு இல்லாம, அவர் என்ன எழுதியிருக்காரு ஏன் எழுதியிருக்காருங்கிறதெல்லாம் ஆராய்ஞ்சு
அதை நம்ம எதுக்கு பின்பற்றணும், பின்பற்றினா நல்லது நடக்குமா? எல்லாம் சொல்றாங்க, டீச்சர் சொல்றாங்க, அப்பா அம்மா சொல்றாங்க, இந்த ஜெயசித்ராங்கிற ஒரு பொண்ணு மீட்டிங் போட்டு சொல்றா, அதனால நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணணும். ஒரு சின்ன விஷயம் நம்ம மனசுல போய் பதியணுங்கிறதுக்காகத்தான் இப்ப மைண்ட் யுவர் மைண்ட்ங்கிற நிறுவனம் மூலமாக நமக்கு இந்த வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது மூலியமா நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், நம்ம வாழ்க்கையில இது பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்பதற்காக நமக்கு இது ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பு. இதை நம்ம வந்து நழுவ விட்டுறவே கூடாது. முயற்சி வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே வேணும். முயற்சியை திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா எல்லாரும் முயலணும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நம்ம முயன்று பார்க்கணும். நான் எவ்வளவோ படிச்சேன், ஆனா பாஸே ஆக முடியல, இவ்வளோ அரியர் விழுந்துருச்சு, ஃபெயிலா போயிட்டேன், என்னத்த படிச்சுக்கிட்டு புக்கை தூக்கி போட்டு கிரிக்கெட் விளாட போவோம், இல்லாட்டி டிவி பார்க்க போவோம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணணும். நம்ம முழுமையான கான்சென்ட்ரேஷனோட படிச்சோம்னா கண்டிப்பா நம்மளால ஃபெயில் ஆக முடியாது, பாஸ் ஆயிடலாம். தோல்வியே வெற்றிக்கு முதற்படி. முதல்ல ஃபெயிலா போனியா, ஏன் படிக்கல, எதனால மார்க் போச்சுங்கிறத ஆராய்ந்து அதை படிக்கணும். கண்டிப்பா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்து மாணவர்கள் வந்து நல்லா படிப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில இந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். இந்த கதையை சின்ன பிள்ளையில கேள்விப்பட்டிருப்பீங்க, முயலுக்கும் ஆமைக்குமான பந்தயம்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை வெல்லாது, முயலாமை எப்பவுமே வெல்லாது. அதை மனசுல வச்சுக்கோங்க. எனக்கு மட்டும் வாழ்க்கையில கடவுள் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரே, நான் என்ன பாவம் பண்ணேன், யார் சாப்பாட்டுல மண்ணள்ளி போட்டேன், எனக்கு மட்டும் இப்படி நடக்குதேன்னு கவலைப்படாதீங்க. விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு. உன்னால எல்லாமே முடியும், உன்னால் முடியாது என்று ஊரை சொல்லும் நம்பாதே. நமக்கான பாதையை நம்ம தான் சரிவர அமைச்சுக்கிறணும். எல்லாருமே முயற்சி செய்யுங்க. இப்போ தமிழ் உச்சரிப்புகள் இந்த லகர லகரம், ரகர ரகரம், நகர நகரம், அதெல்லாம் சரியா உச்சரிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து கூடிய சீக்கிரத்துல கத்துக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு வந்து நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம்லாம் குறைபாடுகளா நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க. பிச்சை புக்காயினும் கற்றல் மிக எனது, தெரியாத விஷயத்த நாலு பேர்கிட்ட கேட்டு பிச்சை எடுத்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீ எல்லாம் எதுக்கு வர, உனக்கு எல்லாம் படிக்க வராதுன்னா கூட பரவாயில்ல, போய் தொடர்ந்து கேளுங்க, முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் நீங்களும் மெல்லலாம். நீங்க கண்டிப்பா வந்து முயலுங்க, அப்பதான் நம்மளால வெற்றி கனி பறிக்க முடியும், விடியல் சமுதாயமும் அமைக்க முடியும். முயற்சி செய்தால் மாத்திரமே நம்மால் வெற்றி கனி பறிக்க முடியும், விடியல் சமுதாயமும் அமைக்க முடியும். பிறருக்கு உதவணும், சிறு துரும்பாயினும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பிறருக்கு உதவி செய்யணும். உதவி செய்யறதுலதான் உண்மையான மகிழ்ச்சி வந்து இருக்குது. நம்ம வந்து உதவும் போதுதான் அதோட உண்மையான சந்தோஷம் வெளிப்படுது. எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும் ஒரு 10 பேனா இருக்கு, யாரோ ஒருத்தன் முக்கியமா எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும் போது பேனா இல்லைன்னு கேக்குறானா, அவன் நம்ம பேனா கொடுக்கணும், ஒருவேளை நம்ம போயிருச்சுன்னா என்ன பண்றது, அவன் நம்ம கொடுத்தானா அப்படின்லாம் நினைக்க கூடாது. அவனுக்கு கொடுக்கணும். இது சின்ன மாணவர்களுக்கான உதவி. பெரியவங்க எல்லாம் வந்து நிறைய பணம் காசு சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ண போறோம், பணம் வந்து நமக்கு நிரந்தரமானது கிடையாது. பிறருக்கு இல்லாத ஏழைகளுக்கு கொடுத்து உதவுங்கள். உதவி செய்தால் மாத்திரமே நம்மால் நன்றாக வாழ முடியும், வெற்றி கனி பறிக்க முடியும், விடியல் சமுதாயமும் அமைக்க முடியும். முதியோர் இல்லத்துக்கு, அனாதை ஆசிரமத்துக்கெல்லாம் என்ன வேணாலும் கொடுங்க, பணம் கொடுங்க, துணிமணி கொடுங்க, என்ன வேணாலும் கொடுங்க, ஆனா உங்க பெற்றோரை மட்டும் கொடுத்து விடாதீர்கள். நம்மளை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் கொடுத்து நமக்காக ராப்பகலா கண்முடிச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க பெற்றோர்கள், அவங்கள போய் முதியோர் இடத்தை தள்ளுறீங்களே, கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா அந்த விஷயம் நமக்கு நாளைக்கு அந்த நிலைமை வந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? யாருமே பெற்றோர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா உடனே தூக்கி போட்டு நடராஜாரப்புறம் வச்சு அழிச்சிருங்க. அப்படிதான் எங்க மிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நல்லா அழிச்சிருங்க பெற்றோர்களை. அவங்க காலம் இருக்கிறவரை நம்ம அவங்க வந்து அவங்க நம்மளை எப்படி எல்லாம் காப்பாத்துறாங்க. கை குழந்தையா இருக்கும் போது ஒரு சின்ன சின்ன தூசி துரும்பு கூட நம்ம மேல படவிடாம நம்ம அழுதா கூட சேர்ந்து அழுது பதறி, அதுலயே அம்மாலாம் சொல்லணும்னா அம்மாவை பத்தி சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல, எல்லாத்தையும் கடந்தவங்கதான் அம்மா. அப்பேற்பட்ட அம்மா அப்பா வந்து நம்ம கண் கலங்காம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால அதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் அப்படி இருந்தா தான் விடிய சமுதாயம் அமைக்க முடியும். மத்த எதுவுமே முக்கியம் இல்ல. நம்ம பெற்றோர்களை நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும். விநாயகரே அம்மா அப்பா வந்து உலகம்னு சுத்தி வந்திருக்காரு. கடவுளே எப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் உதவி பண்ணுங்க. பஸ்ல எல்லாம் போனோம்னா மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு தனியா ஒதுக்கி இருப்பாங்க. ஆனா நம்மலாம் என்ன பண்றோம் தெரியுமா, அந்த மாற்றுத்திறனாளி சீட்ல போய் உட்காந்துக்கிட்டு யாரோ உண்மையிலே உடல் ஊனமுற்றவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இடம் தர மாட்டேங்கிறோம். இதெல்லாம் வேணாம், அவங்க தான் சொந்த கால வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஹெலன் கெல்லர் போன்ற நிறைய மாற்றுத்திறனாளிகள்லாம் அவங்களுக்கான புது புது சாதனைகளை படிச்சுட்டு வராங்க.
நம்ம உதவியா இருக்காட்டியும் பரவாயில்ல, உபத்திரவமாவது பண்ணக்கூடாது. அந்த மாற்றுத்திறனாளிகளோட இடத்தை நம்ம அபகரிச்சுக்கிறோம். வயசான அம்மா, கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் நின்றுட்டு வராங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்காம நம்ம அந்த இடத்துல உட்காந்துக்கிறோம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன், எல்லா இடத்துலயுமே நம்ம இப்படிதான் பண்றோம். சுயநலம்ங்கிறது தான் நம்மளை ஆக்கிரமிச்சிருச்சு. அந்த பேய், சுயநலம்ங்கிற பேய் நமக்குள்ள எல்லாம் இருக்கு. அது வேண்டாம், நம்ம பிறருக்கு உதவி பண்ணணும், நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதாது, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வேணும். ஒரு சின்ன குழந்தை நிக்குதுன்னா, இந்த குழந்தைய கொடுங்கம்மா, என் மடியில நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் உண்மையான மனித நேயம். ஆனா இப்ப அது நம்ம கிட்ட எல்லாம் இல்ல. திருநங்கைகள் எல்லாம் ஏளனம் செய்யறோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பாவம். இனிமே இதை பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். மரங்களை வெட்டி காடுகளை எல்லாம் அடிச்சிடறோம். பறவைகள் எல்லாம் எங்க போகும்? மரம் எவ்வளவு முக்கியம், கனி, காய், காற்று எல்லாமே தருது, அதை நம்ம வெட்டுறோம். காடுகளை எல்லாம் அடிக்கிறோம். காடு செழித்தால் தான் நாடு செழிக்கும். காடுகளை எல்லாம் அடிச்சிட்டோம்னா விலங்குகள் எல்லாம் ஊருக்குள்ளதான் வரும். உடனே ஐயோ விலங்குகள் எல்லாம் ஊருக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லி அதை உடனே போன் பண்ண வேண்டியது, அதை ஊசி போட்டு கூண்டுக்குள்ள அடைச்சிட வேண்டியது, இல்ல அதை கொன்ற வேண்டியது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த உலகத்துல வந்து எல்லாத்துக்குமே 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. எல்லாத்துக்குமே தான், பறவைகள் விலங்குகள் எல்லாத்துக்குமே இந்த நாடு பொதுவானதுதான், இயற்கை வந்து பொதுவானதுதான். நமக்கு மட்டும் சொந்தம்னு நம்ம சுயநலமா இருக்க கூடாது. அது நம்ம வந்து காடுகளை எல்லாத்தையுமே அடைச்சிடறோம், அதனால விலங்குகள் எல்லாம் ஊருக்குள்ள வருது. அதே மாதிரிதான் விவசாய நிலத்தெல்லாம் வித்து பிளாட் போட்டு மாட மாளிகை கூட கோபுரம்னு சொல்லி வீடு கட்டிக்கிறோம். வெள்ளம்னா நமக்குள்ளதானே வரும், ஏற்கனவே நம்ம அனுபவப்பட்டிருக்கோம் வெள்ளத்தை பத்தி. மறுபடியும் அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னா நம்ம தான் விழிப்புணர்வோட இருக்கணும். விவசாயிகளை பத்தி எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம், அதுல அவங்களுக்கு உதவி பண்ண முடியாட்டியும் கூட இந்த மாதிரி விவசாயங்களை அழிக்காமையாவது நம்மளால இருக்க முடியும். குப்பையா கொட்டுறோம், அதனால எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுது, சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படுது. இது எல்லாமே நம்ம செஞ்சாதான், இதெல்லாம் தான் வெற்றி. இதெல்லாம் நம்ம மாத்தி நல்ல சமுதாயத்தை அமைச்சாதான் அது உண்மையான வெற்றி. நம்ம வாழ்க்கையில பெரிய சாதனை படிச்சு நிறைய கை நிறைய லட்ச லட்சமா சம்பாதிச்சா அது வெற்றி கிடையாது. அப்புறம் வந்து பள்ளமான இடத்துலதான் வெள்ளம் வந்து தேடி வரும். அத பள்ளமான இடத்திலே பாய்ந்து ஊறும் வெள்ளம். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி பிளாட் போறதெல்லாம் கொஞ்சம் தடுத்துக்கறலாம், முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறலாம். மரத்தினால எவ்வளவோ பயன்கள் வருது, அதனால இந்த மாதிரி அதை வீணடிக்காம நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களா வந்து பயன்படுத்திக்கிறலாம். நல்ல நல்ல நூல்களை நாடி நாமம் பயிலுவோம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய புத்தகங்களை வாசிங்க, அதைத்தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். பண்புலு கூட உழவனோட நண்பனா இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஆறறிவு படைத்த மனிதர்களாகிய நாம் எப்படி இருக்கணும்? சிந்தித்து செயல்படுங்கள். நம்ம பொது நலமாக இருக்கணும். நாடு நமக்காக என்ன பண்ணியிருக்குன்னு நினைக்காம நாம நாட்டுக்காக என்ன பண்ண போறோம்னு சிந்திக்கிறது தான் விடியல் சமுதாயம் அமைப்பதற்கான வழி. ஏன் குடும்பம், ஏன் நாடு, என்னோட சொந்தக்காரங்க, நான் மட்டும்தான் இருப்பேன், வேற யாருக்கும் இடம் கிடையாது, போங்க அப்படின்னு சொல்லாம எல்லாத்துக்கும் இது பொதுவானது அப்படிங்கிற பொதுநலம் வந்து நமக்கு வேணும். சுயநலம் வந்து இருக்கவே கூடாது. அடிப்படை குறியிடுப்புன்னு அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் நம்ம வாழ்றோம், ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட பேச்சுவார்த்தையே கிடையாது. அவங்கள்ட்ட பேசுறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். ஒரு தண்ணி வர்றதுல இருந்து, ஒரு பால்காரங்க வர்றதுல இருந்து, ஒரு பேப்பர் வர்றதுல இருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறலாம். ஆனா நம்ம அக்கம் பக்கத்தோட பேசுறது கூட இல்ல, அந்த பழக்கம் எல்லாமே போயிருச்சு. அந்த காலத்துல எல்லாம் திண்ணை அமைச்சு பேசுவாங்க, அதுல எல்லாம் வந்து அவங்க புறணி பேசுறாங்களோ இல்ல பேசுறாங்களோ, ஆனா அதுல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க. இப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போயிருச்சு, புக்கும் படிக்காம போயிட்டோம். கருணை, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார் வள்ளலார் பெருமான்னு. நம்ம வந்து அப்படிதான் கிடையாது. இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ரத்த வெள்ளமா போய்கிட்டு இருக்குன்னா அதை வந்து 108ங்கிற நம்பர் அமைக்க ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி அவங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அதை அப்படியே ஒரு செல்ஃபி அவங்களோட எடுத்து அதை சமூக வலைதளங்களை அப்லோடு பண்ணி லைக் வாங்கணும். இதுலதான் இப்ப நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நல்ல விஷயமா? இதெல்லாம் தான் கருணையா? அன்னை தர்சா வந்து கருணையோட வடிவம். குழந்தைங்களுக்காக அவங்க யாசகம் வாங்க போகும்போது, யாரும் கொடுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க போகும்போது ஒருத்தர் எச்சில் உமிழ்ந்துட்டாராம். ஆனா அன்னை தர்சா, எனக்கு இதை கொடுத்துட்டீங்க, அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னாங்களாம். எப்படி இருந்திருக்காங்க பாத்தீங்களா? ஆனா நம்மளாம் அப்படியா இருக்கோம்? நம்ம வந்து கருணை உணர்வுங்கிறது நமக்குள்ள கண்டிப்பா இருக்கணும். சிக்கனமும் சேமிப்பும் கண்டிப்பா வேணும். ரொம்ப கருமையாக இருந்துருக்கூடாது. நான் எதுக்குமே தரமாட்டேன், யாரோ ஒருத்தவங்க வந்து நிவாரண நிதி கேட்க வராங்கன்னா நம்மளால முடிஞ்சது கொடுக்கலாம், அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேன். நம்ம இருக்க கூடாது, சேமிக்கவும் செய்யணும். அதுக்குன்னு என்கிட்டதான் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆடம்பரமா செலவழிச்சுட்டு 10 கார் வாங்குறேன், நல்லா போறேன், தேவையான பொருள்லாம் வாங்கி சாப்பிடுறேன், சாப்பாடை வாங்கி வேஸ்ட் பண்றேன். இப்ப நிறைய தான் நடந்துகிட்டு இருக்கு. உணவு பூரா வாங்கி பிடிச்ச சும்மா அப்படி சாம்பிளுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே தூக்கி தூக்கி எறியறது. எவ்வளவோ பேர் அது கிடைக்காம கஷ்டப்படுறாங்க, ஆனா நம்ம உணவை வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் கண்டிப்பா மாறணும். நம்ம வெற்றி கண்ணி பறிக்கணும்னா, விடியல் சமுதாயம் அமைக்கணும்னா நமக்கு என்னெல்லாம் வேணும்?
களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் இருக்கணும். வள்ளலார் பெருமான் இறைவனிடம் வேண்டாரா, ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும், பெருமை பெறும் எனது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசை நீங்க வேண்டும், மதி வேண்டும், நின்கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். இத்தனையும் இருந்தால்தான் நம்மால் வெற்றி கனியும் பறிக்க முடியும், விடியல் சமுதாயமும் அமைக்க முடியும். முதல்ல நம்ம நம்மளை அறிஞ்சுக்கிறணும். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம், மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். கண்ணதாசன் ஐயாவோட வரிகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச இந்த பாடல் பார்க்கும் போது, நம்ம வெற்றி கனி பறிச்சோம்னா விடியல் சமுதாயம் அமைச்சோம்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல உன்னை நீ அறிய வேண்டும். உன்னோட தகுதி என்ன, நம்மளால என்ன முடியுங்கிறத நம்ம முதல்ல அறிஞ்சுக்கிறணும். அப்பதான் நமக்கு இந்த புகழ்லாம் கிடைக்கும், நம்மள நாலு பேர் போற்றுவாங்க, மாலை மரியாதையெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு வேணும்னா கண்டிப்பா நம்ம ஏதாவது வாழ்க்கையில அச்சீவ் பண்ணணும். கண்டிப்பா வாழ்ந்தோம், இரு பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏதாவது வாழ்க்கையில பயனுள்ள விஷயமா நம்ம செய்யணும் கண்டிப்பா. அப்புறம் வந்து வெற்றி கொடை எட்டும் வரை நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கும். கொள்கை வெல்வதே நாம் கொண்ட லட்சியம், வெற்றி நிச்சயம்னு சொல்லியிருக்காங்க. வெற்றி கொடிகட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டுன்னு சொல்லியிருக்காங்க. வானையே புரட்டி போட்டலாம், நம்ம ஜெயித்து காட்டுவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மளால வந்து முன்னேற முடியும். நம்ம வந்து எதையுமே வந்து சரியான தேர்வு இருக்கணும், அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும். தேர்வுன்ன உடனே அப்படியே படிச்சு அப்படியே புக்ல உள்ளதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு பயத்தோட அச்சுச்சோ பாஸ் ஆயிருவினா ஃபெயில் ஆயிருவினா, எக்ஸாம் வந்துருச்சே யாரா இந்த எக்ஸாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தோட போய் எழுதுறோம் பாத்தீங்களா, அந்த தேர்வை நான் சொல்லல. வாழ்க்கையே தேர்ந்தெடுப்பது. இப்போ ஒரு பள்ளி முடிச்சுட்டு கல்லூரி போறோம், இல்ல பள்ளியிலேயே பிளஸ் ஒன் பிளஸ் டூ எல்லாம் படிக்கும் போது என்ன சப்ஜெக்ட் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே வரும். நிறைய பேர்ட்ட அட்வைஸ் எல்லாம் கேட்போம், எல்லாரும் சொல்லுவாங்க அவங்கவுங்க சொல்றதெல்லாம் அது பண்ணலாமா இது பண்ணலாமா, நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் போவோம், ஒன்னும் சரிப்பட்டு வராது. விரலுக்கேத்த வீக்கம் வேணும். எந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணேன்னா நீ விரும்பி படிப்ப, நமக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம முக்கியமா வந்து எடுத்துக்கிறணும். பிறத்தியாருக்கு வாத்தியாருன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு. நம்ம வந்து இப்ப நான் நம்ம எல்லாம் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலேஜ் எல்லாம் படிக்கிறோம், வேலைக்கு எல்லாம் போயிட்டோம்னா நினைச்சிருப்போம், ஐயோ இப்படி கஷ்டமான சப்ஜெக்ட் எடுத்துட்டோம், தெரியாம எடுத்துட்டோம், இப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது, இனி வர பிள்ளைங்களாவது இது எடுக்காம இருக்கட்டும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நமக்கு அந்த கல்வியோட முக்கியத்துவம் தெரியாது, எல்லா கல்வியுமே எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நம்ம அப்ப புரிஞ்சுக்கிற மாட்டோம். நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம், அதை எடுக்காத, அதுனா படிச்சேன்னா வேலை கிடைக்காது, இந்த சப்ஜெக்டா இதை படிப்படி நல்லா இருக்கும், கஷ்டமா இருக்கும், நீ படிச்சிருவியா அப்படின்னு கேட்போம். ஏன்னா அவங்களோட வந்து நம்ம வந்து அவங்க ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளயும் இருக்கும், அவங்களும் சொல்லிட்டு இவன் எல்லாம் படிச்சிருவானா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். எத்தனையோ பேர் எவ்வளவோ சொல்லுவாங்க, அத்தனையும் தாண்டி நம்ம ஒரு கல்வியை தேர்ந்தெடுக்கிறோம்னா சரியான தேர்வாக இருக்க வேண்டும். ஒன்னால அதை நல்லா படிக்க முடியுமா, எதுவும் பிரச்சனை வருமா, உங்க குடும்ப சூழ்நிலைக்கு அது தகுந்ததா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். படிக்கிறது ராமாயண வேதம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம படிச்சதை வந்து செயல்படுத்தணும். நம்ம இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் படிச்சுட்டு அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா நம்ம வந்து நடக்க கூடாது. மாணவர்கள் யாருக்குமே விவசாயம் வந்து பிடிக்கிறதே கிடையாது, வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில், கடவுள் எனும் தொழிலாளி முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி, முன்னேற்ற பாதையிலே மனச வச்சு முழுமூச்சாய் அதற்காக தினம் உழைத்தால் கண்டிப்பாக நம்மால வெற்றி பெற முடியும். நம்ம வந்து 1000 பேர் சொல்லுவாங்க, உலகம் 1000 சொல்லும், ஆனா உசு பேத்துறவங்க கிட்ட உம்முன்னு கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி யார் என்ன சொல்லிட்டு போனா என்ன, என் வழியில நான் சரியா நடப்பேன், நான் சரியா செலக்ட் பண்ணிருக்கேன், நான் நல்லா நடப்பேங்கிற அந்த நம்பிக்கை செல்ஃப் கான்பிடன்ஸ் எல்லாமே நமக்கு கண்டிப்பா இருக்கணுங்க.
அப்புறம் வந்து நம்ம செய்யற தொழில் வந்து தெய்வமா நம்ம நினைக்கணும். அந்த திறமை தான் நமது செல்வம். நம்மளோட திறமைகளை வளர்த்துக்கிறனும், கத்துக்கிறனும், அதை வளர்த்துக்கிறனும், அதை வெளிக்கொண்டு வரணும், பயன்படுத்தணும். இப்ப என்னுடைய திறமையை வெளிக்கொணர்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்பை கிடைக்கணும்னா முதல்ல நம்ம கிட்ட திறமை இருக்கணும், அதை நம்ம வளர்த்துக்கிறணும். அதுதான் முக்கியமான விஷயம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். வேலையில்லா திண்டாட்டம்னா நிறைய இருக்குது. நம்ம வந்து தொழில் முனைவோர் நம்மளே ஆகலாம். நம்மளே ஒரு கைத்தொழில் கத்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம்னா நாலு பேருக்கு உதவி பண்ணாப்புலையும் இருக்கும். நான் ஒருத்தவங்க வந்து எம்மா உங்ககிட்ட நான் வேலை பார்த்தேம்மா, ஒரு தையல் மிஷினையும் கம்பெனியும் வச்சிருக்கோம், கார்மெண்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட நான் வேலை செஞ்சேம்மா, இப்ப என் பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேம்மா, என் பையங்கள்லாம் நல்லா படிக்காங்கம்மா, எங்க சொந்தக்காரங்களுக்கு நல்லா ஹார்ட் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டோம்மா, நல்லா பொழைச்சிட்டாங்கம்மா, நீங்க நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல ஒரு திருப்தி இருக்குல்ல நமக்கு. இப்ப இந்த கொரோனா காலகட்டத்துல எல்லாம் எத்தனையோ பேர் உதவி பண்றாங்க. மருத்துவர்கள் எல்லாம் உண்மையிலே உயிர் காக்கக்கூடிய கடவுள்கள். அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்பவுமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம எல்லாம் பயந்துட்டு போறோம், அவங்க வந்து எவ்வளவு துணிஞ்சு வந்து ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் சமூக சேவை. அப்படி நம்மளும் மாறணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வேணும். வெறும் காசுக்காக மட்டும் இல்லாம உண்மையான மனித நேயத்தோட நம்ம வந்து செயல்படணும். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே நம்ம இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா கண்டிப்பா நஷ்டம் வராது. விரும்பி எந்த ஒரு விஷயமே செய்யுங்க. நண்பர்களை சரியா தேர்ந்தெடுக்கணும். கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களை சரியா தேர்ந்தெடுக்கணும். வாழ்க்கை துணையை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆவதும் பெண்ணாலே மனிதன், அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே அவனும், மாய்வதும் பெண்ணாலே. ஒரு பெண்ணா இருந்துட்டு நானே சொல்றேன், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை துணையே ஆணாக இருந்தால் இப்படி சரியா தேர்ந்தெடுக்கணும். இந்த பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து வரதட்சணை கொடுமை காரணமாக மகளிர் காவல் நிலையத்தை நாடும் நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற சுதாரிப்போட நம்ம வாழ்க்கை துணையே தேர்ந்தெடுக்கணும். கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம நம்மளோட வாக்குதான் நாட்டின் போக்கு. ஒரு விரல் புரட்சி எல்லாரும் கண்டிப்பா செயலாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வாக்கு, நம்ம வந்து ஒரு நமக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம், அதையும் நம்ம மறக்காம கண்டிப்பா சரியான தேர்வாக நாம் செய்ய வேண்டும். அப்பதான் நம்மளால விடியல் சமுதாயம் அமைக்க முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து மக்கள் தொகை பெருக்கம்லாம் நிறைய வந்துருச்சு, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம செயல்படுவோம் அப்படின்னு நம்புவோம். முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையை நல்லா நமக்கு தகுந்தாப்புல வெற்றி அடைந்துட்டோம் அப்படின்னா தான், வெற்றி கணி பறிச்சோம்னா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சமுதாயத்தை உயர்த்தலாம்னு சொல்லிட்டு விடியல் சமுதாயம் உருவாக்குவதற்கான எண்ணம் வந்து நமக்குள்ள ஏற்படும். அதனால முதல்ல நம்ம வாழ்க்கையை நமக்கு தகுந்தாப்புல நல்லபடியா தேர்ந்தெடுத்து கட்டமைத்துக் கொள்வோம். நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. சோம்பலை விட்டொழிக்க வேண்டும். நாளை செஞ்சுக்கலாம், இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நாளை 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 என்று இன்றை இழக்காதே, இன்றை விதைத்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காதேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே நம்ம செஞ்சிடணும். நன்றே செய், அதை இன்றே செய்ன்னு சொல்லியிருக்காங்க. செய்யல் அது செத்து மடின்னு காந்திஜி அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு செயலை செய்யணும் இல்லாட்டி நம்ம இருந்து பிரயோஜனம் இல்லை. முயற்சி செஞ்சு பார்க்கணும், நம்மளால செய்ய முடியுங்கிற நம்பிக்கை வந்து நமக்கு கண்டிப்பா இருக்கணும். நாட்குறிப்பு வந்து எல்லாம் எழுதுவீங்கன்னு நம்புறேன், எழுதணும். நம்ம அதை திருப்பி பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஃபிளாஷ்பேக், மலரும் நினைவுகள்லாம் வரும். இப்படிலாம் நான் வாழ்ந்தேன், எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேன் அப்படிலாம் தோணும். நம்ம அதை பார்க்கும்போது நம்ம செஞ்ச தவறுகளை திருத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக நாட்குறிப்பு அமைகிறது. கண்டிப்பா நம்ம நாட்குறிப்பு எழுதணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திச்ச வெற்றியா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், அவமானங்களா இருக்கலாம், பாராட்டுகளா இருக்கலாம், அதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு நம்ம வந்து ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். அப்படிலாம் நம்ம இருந்தாதான், இப்போ நீங்களே இந்த வெபினார்லாம் அட்டன் பண்ண வரீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு தெரிஞ்சது சொல்லுவாங்க, தெரியாத புக் பேர் ஆத்தர் பேர்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கலாம், அதெல்லாம் குறிப்பெடுத்து வச்சுக்கலாம், அதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில வந்து கண்டிப்பா பயன்படும். நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம நாட்குறிப்பு எழுதுறது, சோம்பலை விட்டொழிக்கிறது, இதெல்லாமே நம்மளுடைய குறிக்கோளா வாழ்நாள் கடமையாகவே நம்ம வந்து வச்சுக்கலாம். வாழ்க்கைனா என்ன? வாழ்க்கையில நான் வெற்றி கனி பறிக்கணுங்கிறாங்கப்பா, விடியல் சமுதாயம் அமைக்கணுங்கிறாங்கப்பா, எவ்வளவோ விஷயங்கள் கல்வியா இரு, கல்வி கத்துக்கோ, ஒழுக்கமா இரு, உதவி செய்ய என்ன சொல்லிட்டே போறாங்கப்பா. கருணையா இருக்கணும், சுயநலமா இருக்க கூடாது, பொதுநலமா இருக்கணும்லாம் சொல்லிட்டு போறாங்க. நல்லா தேர்ந்தெடுங்கிறாங்க. சோம்பேறித்தனமா இருக்காத, நாட்குறிப்பு எழுதுலாம் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வராங்களே, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் கண்ணதாசன் சொல்லி வச்சிருக்காரு, வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டம் வரும், ஆனா அதை எல்லாத்தையுமே நம்ம கடந்து போறதுக்கான நம்பிக்கை நமக்கு வேணும். யானைக்கு பலம் தும்பிக்கை, மனிதனுக்கு பலம் நம்பிக்கை. கண்டிப்பா நம்பிக்கையோட நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே எதிர்கொள்ளணும். ஒவ்வொரு பூக்களுமே
சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே அது எல்லாத்தையுமே நம்ம சோதனைகள் பல வந்தாலும் அதை முறியடித்து சாதனை ஒன்றையே இலக்காய் கொண்டு நாம் பயணித்தோம் அப்படின்னா தான் நம்மளால வெற்றி கனியும் பறிக்க முடியும் விடியல் சமுதாயமும் அமைக்க முடியும். அப்புறம் பாரதியார், பாரதியார்னா யாரு, எவ்வளவோ விஷயங்கள் நமக்காக சொல்லியிருக்காரு, பெண்கள் சமூகத்தின் கண்கள்னு சொல்லியிருக்காரு பாரதியாரு. அவர் வந்து பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தும் எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இலைப்பிள்ளை காண என்று கும்மியடினா பாடினாரு. பெண்கள் வந்து சாதிக்கணுங்கிறதுல வந்து அவர் ரொம்ப பெண் விடுதலைக்காக ரொம்ப பாடுபட்டாரு. அவரு கண்ட அன்னைக்கு பாரதி கண்ட கனவோட புதுமை பெண்களா நம்ம எல்லாம் இருக்கோம். இப்ப எனக்கே ஒரு பெண்ணான எனக்கு இங்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எத்தனையோ பேர் சாதிச்சிருக்காங்க. இலக்கிய துறை பார்க்கும்போது ஔவையாரு, ஆண்டாள், காக்கை பாடினியார், இப்படி காரைக்கால் அம்மையார், எத்தனையோ பேர்கள். அதே மாதிரி கலைத்துறைன்னு பார்க்கும்போது எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா, பொய்க்கார்களோடு நம்பிக்கையோடு நடன விடும் சுதா சந்திரன் அவர்கள், இப்படி எத்தனையோ பேரு. திலகமிழந்த விதவையனினும் ரத்த திலகமிட்டு நாடு காத்த ராணி மங்கம்மாள், இப்படி எத்தனையோ பேர். பெண்களுக்கு எதிராக உடன்கட்டை இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி இப்ப விளையாட்டுத்துறைன்னு பார்க்கும்போது பி.டி. உஷா, கர்ணா மல்லேஸ்வரி போன்ற எத்தனையோ பேர் வந்து நமக்கு எடுத்துக்காட்டுகளா இருக்காங்க. கல்பனா சாவ்லாலாம் விண்வெளிக்கே போயிட்டு வந்திருக்காங்க, அவங்க சுனிதா வில்லியம்ஸ் எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்மளால வெற்றி பெற முடியாதா, அதைத்தான் பாரதியார் சொல்லியிருக்காரு. நம்மளால கண்டிப்பா வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை தன்னம்பிக்கை வந்து பெண்களாகிய எல்லாத்துக்குமே கண்டிப்பா இருக்கணும். நம்ம எல்லாமே ஒற்று இருக்கணும். சாதி மத இன மொழி பொருளாதார வேறுபாடு எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். இதை உணர்த்துறதுக்காக தான் ஸ்கூல்ல கூட சீருடைன்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே நமக்கு எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒற்றுமையை வந்து நமக்குள்ள விதைப்பதற்காக. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார்பின் நமக்கு எது வேண்டும், அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் தான் வெற்றி கனியும் பறிக்க முடியும் விடியல் சமுதாயமும் அமைக்க முடியும். பாரதியார் வந்து எதையுமே ஒரு வீரமோட சொல்லுவாரு. வீரம்னா பாரதியார்னு சொல்லலாம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு சொல்லியிருக்காரு. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு சவாலா சொல்லியிருக்காரு பாருங்களேன். துணிச்சலா, நமக்கெல்லாம் அந்த துணிச்சல் வந்து வருமானு தெரியல, அவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு. நம்ம யாரை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து குறிக்கோளா நல்லா செலக்ட் பண்ணிக்கிறணும். இப்போ உங்களுக்கு நீங்க இந்த இது கதையை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேச்சாளர் சொல்லுவாங்க, நம்ம பாம்புக்கும் கத்திக்கும் வந்து ஒரு சண்டை நடந்துதான். பாம்பு வந்து போய்கிட்டு இருக்கும்போது லேசா கத்தி பட்டு கீறிடுச்சு. என்னையா நீ வந்து கீரன, ஏ உன என்ன பண்றேன்னு சொல்லி பாம்பு அதை நல்லா அதோட சண்டை போட்டு நீ அப்படியே தூள் தூளா போயிருச்சு பாம்பு, செத்தே போச்சு. நம்ம யாரை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எதிர்க்கணும். தேவையில்லாம எதிர்த்துதான், தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நம்ம இப்படி வீணா அதை பெருசாக்கித்தான் நம்ம வந்து இப்படி அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம யாரை எதிர்க்கிறோங்கிறதுல முக்கியமா இருக்கணும். அதான் ஒரு கவிதையில கூட சொல்லுவாங்க, காப்பி ஆறி போனதுக்கெல்லாம் கோவப்படுறீங்களே, அங்க எவ்வளவோ பொருள் கார்கில் போன்ற பொருள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் கண்டுக்காம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. எதை எதிர்க்கணுமோ அதைத்தான் நம்ம வந்து எதிர்க்கணும். நம்ம பாரத சமுதாயம், விடியல் சமுதாயம் அமைப்போம்னா பாரத சமுதாயம் எப்படி அமைக்கணும், எப்படி இருக்கணும்னு பாரதியார் சொல்றாரு. இனியொரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம், தனியொருவனுக்கு உணவிலை என ஜெகத்தினை அளித்திடுவோம். வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, உலகத்துக்கே இது பெருமை. நம்ம பாரத சமுதாயத்துல தனியொருவனுக்கு உணவு இல்லைன்னா நம்ம ஜெகத்தினையே அழித்திட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெள்ளம் ஏற்பட்ட காலத்துலயும் சரி, கொரோனா காலகட்டத்துலயும் சரி, எத்தனையோ பேர் வந்து பசிப்பினி போக்கியிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த தருணத்துல நான் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வந்து அடுத்த அப்துல் கலாம் ஐயான்னு பார்க்கும்போது அவரோட வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தது, அதை எல்லாத்தையும் மீறி ராமேஸ்வரத்துல பிறந்து ஒரு பேப்பர் தொழில் போட்டு அந்த தொழில் எல்லாம் பார்த்துட்டு வந்தாரா. அவர் சகோதரி அவரை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக நகையெல்லாம் வித்து படிக்க வச்சாங்க. அப்படி இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கலந்துகிட்டாரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இதை வந்து வாழும் போதே வாணித்துடன் சொன்னேன் இல்லையா, அந்த புக்ல இருந்தா நான் படிச்சேன். ஒரு இன்டர்வியூ கலந்துகிட்டப்ப 12 பேர் பார்ட்டிசிபெண்டா கலந்துகிட்டாங்க. அதுல வந்து 11 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ரிஜெக்டட். அந்த துரதிருஷ்டசாலின்னு அப்ப நினைச்சவர் தான் அப்துல் கலாம் ஐயா. ஆனா அவரு
ஏவுகணை நாயகனா வந்து மாணவர்களுக்கெல்லாம் எழுச்சி தரும் வித்தகனா வந்து ஒரு இந்தியாவோட ஜனாதிபதியாகவே இருந்திருக்காருன்னு பார்த்தோம்னா அவருடைய கடின உழைப்பு, விடாமுயற்சி, நம்பிக்கை. இப்ப நமக்கு எல்லாமே அப்துல் கலாம் ஐயாவை பத்தி பேசுற அளவுக்கு அவர் உயர்ந்து காட்டியிருக்காரு அப்படின்னா அது அவருடைய உழைப்பின் காரணமாக. அவர் வெற்றி கனி பறிச்சிருக்காரு. சரி, நான் மட்டும் வெற்றி அடைஞ்சிட்டேன் போதும்னு நினைக்காம விடுதலை சமுதாயம் அமைப்பதற்காக இளைஞர்களாகிய நம்மளைத்தான் அவர் கூப்பிட்டிருக்காரு. மரம் நடுங்கள்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இப்படி ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுங்கிறத அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டு தான் மரம் நடுங்கள்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காரோ என்னவோ. அப்துல் கலாம் ஐயா வந்து நமக்கு எப்படிலாம் விடுதலை சமுதாயத்தை அமைக்கணும்னு சொல்லும் போது, வெற்றி கனி பறிக்கணும்னு சொல்லக்கூடிய வழிகள்னு பார்க்கும்போது அவர் வந்து வாய்ப்பை பத்தி சொல்றாரு. 10 விரல்கள், 9 கிரகங்கள் இருக்கு, 8 திசைகள், 7 பிறவிகள், 6 சுவைகள், 5 படைகள் இருக்கு, 5 திணைகள் இருக்கு, அதே மாதிரி 4 வேதங்கள் இருக்கு, 3 காலங்கள் இருக்கு, 2 வினைகள் இருக்கு. வாய்ப்பு மட்டும் ஒண்ணுதான். வாய்ப்புக்காக காத்திருக்காதீங்க. உங்களுக்கான வாய்ப்பை வந்து நீங்களே உருவாக்கிக்கோங்க. நம்மளே ஒரு தொழில் முனைவோராகலாம். நமக்கான வாய்ப்பை நம்மளே உருவாக்கிக்கிறலாம். அதுதான் அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. கனவு காணுங்கள்னு சொல்லும் போது நான் அப்படியே எந்திரிச்சு பணக்காரன் ஆயிட்டேன்பா, அப்படியே தங்கத்திலே மிதந்தேன்பா, நான் கனவுல ஐஸ்கிரீமா சாப்பிட்டேன்பா, இப்படிலாம் கனவு இல்ல. நம்ம வந்து கனவுங்கிறது நம்ம உறங்கும் போது வருவதல்ல, உங்களை உறங்க விடாமல் செய்வதே கனவுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம கனவு காணும் போது நம்ம எப்படி இப்ப வெற்றி கனி பறிக்கணும், விடுதலை சமுதாயம் அமைக்கணுங்கிறதே கனவா காணலாம். நம்ம எதை நினைச்சிட்டு படுக்கிறோமோ அதுதான் கனவா வரும். அதனால நம்ம நல்லதே நினைச்சிட்டு படுப்போமே, நமக்கு நல்ல கனவா வரும். அந்த கனவுல நம்ம வந்து ஒரு பாரதியார் மாதிரியோ இல்ல ஒரு அப்துல் கலாம் மாதிரியோ ஒரு பெரிய தலைவர்கள் மாதிரியோ நம்ம வந்து உண்மையிலே இது கனவா மட்டும் இல்லாம வாழ்க்கையிலே இதை செயல்படுத்தினா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். இப்படி இவங்களெல்லாம் பத்தி நம்ம பேசுறாப்புல நம்மளையும் பத்தி ஒரு நாள் யாராவது பேசுவாங்க. அதுக்கான விதையத்தான் நம்ம இன்னைக்கே விதைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல வரேன். இந்தியாவை வந்து நம்ம வல்லரசு நாடா மாற்றணும் அப்படிங்கிறதுல முழு தீவிரமா ஐயா வந்து செயல்பட்டாங்க. 2021 ஆம் ஆண்டுல இந்தியாவை வல்லரசு ஆக்கி காட்டுவோம் நாங்க. நடப்பு ஆண்டு 2021, அடுத்த வருஷமாவது நிறைவேற்றுவீங்க, நிறைவேற்றுவோம், கண்டிப்பா நிறைவேற்றுவோங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். முயற்சியும் பண்ணணும். அப்படியே இருந்துடக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம்பா, எங்களை லாக்டவுன் போட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியலன்னு இல்லாம நம்மளால முடிந்த முயற்சிகளை கண்டிப்பாக நம்ம எடுக்க வேணும். இந்த ஊரடங்கு காலகட்டத்திலையும் கூட இது போன்ற நிறைய கருத்தரங்கங்கள்லாம் நடத்துறாங்க, நிறைய போட்டிகள் நடத்துறாங்க. அதன் மூலியமாக நமக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி நம்ம திறமையை வளர்த்துக்கிறதுக்கு உதவி பண்றாங்க. இப்ப ஐயா கூட என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, பெற்ற சான்றிதழ்கள் கலந்துகிட்ட போட்டிகள்லாம் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது என்னுடைய பெற்றோர்களையும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எங்களுடைய ஆசிரியர்களுக்கெல்லாம். அந்த மாதிரி நம்மளும் நம்முடைய திறமைகளை வளர்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்குது, அதை நம்ம வந்து கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். ஒரு முறை வந்தா அது கனவு, இருமுறை வந்தால் அது லட்சியம், இருமுறை வந்தால் அது ஆசை, பலமுறை வந்தால் அது லட்சியம். நம்ம லட்சியம் வந்து வெற்றி கனி பறிப்பதாகவும் விடுதலை சமுதாயம் அமைப்பதாகவுமே இருக்க வேண்டும். விழிப்பான இந்தியாவை, செழிப்பான இந்தியாவை நாம் உருவாக்குவோம் என்ற நம்பிக்கை வந்து நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அடுத்து விவேகானந்தரை பத்தி சொல்லணும். விவேகானந்தரோட பிறந்த நாளைத்தான் தேசிய இளையோர் தினமாக கொண்டாடி வர்றாங்க. விவேகானந்தர் வந்து 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவோட எதிர்காலத்தையே நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். நம்ம மேல அவ்வளோ நம்பிக்கை. அப்துல் கலாம் ஐயாவும் சொல்லியிருக்காங்க, இது இளைஞர்கள் தான் இந்தியாவோட வருங்கால தூண்கள், நீங்க தான் வல்லரசு ஆக்கணும் இந்தியாவை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை நம்ம கண்டிப்பா நிறைவேற்றி தான் ஆகணும். விவேகானந்தர் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க, அடுத்தவனோட பாதையை நீ பின்பற்றாத, ஏன்னா அது அவனோட பாதை, உன்னோட பாதையை நீ கண்டுபிடிச்சுக்கோ. தடம் பார்த்து நடப்பவர்கள் மனிதர்கள், தடம் பதித்து நடப்பவர்கள் மா மனிதர்கள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்த அதனை அவன் கண் விடல். இந்த செயல இந்த திறமை இந்த காரணம்னா இருக்கிறதுனால இவன் செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சிட்டு அந்த செயலை அவங்கிட்டே நம்ம விட்டுணும். இந்த குரல் வள்ளுவர் சொன்னதுனால புகழ் பெற்றதோ இல்லையோ, நம்ம பிரபல நடிகர்கள் அவங்க சொன்னது மூலியமா நமக்கு புகழ் பெற்றிருக்கும். இந்த மாதிரி விழிப்புணர்வுகளை நமக்கு ஏற்படுத்துறாங்க. திரைப்படங்கள்ல எவ்வளவோ நல்ல நல்ல கருத்துக்கள், இப்ப நான் பேசுனதுல கூட நிறைய கருத்துக்கள் வந்து அதுல இருந்து எடுத்திருக்கேன். அதாவது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். இந்த மாதிரி வந்தா ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் வந்தா உண்மையிலே ரொம்ப சந்தோஷம்தான். இப்போ வந்து நமக்கு நம்ம வந்து இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு சொன்னாங்க இல்லையா. இப்ப ஒரு பூக்கடையில வேலை பார்க்கறவனா பட்டாசு கடையில வேலைக்கு வச்சோம்னா இதுவும் கேட்ட மாதிரி இருக்கும். அவனை வந்து பூக்கடையில வேலை பார்த்தவன் என்ன பண்ணுவான், தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி பட்டாசு மேலையும் தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சிவகாசியில வேற இருக்கோம், பட்டாசோட இதெல்லாம் பத்தி சொல்லாம இருக்க முடியுமா? இந்த பட்டாசுல தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பட்டாசு பதத்து போயிரும். தீபாவளி வாங்கி வச்சா கூட வெடிக்க முடியாம போயிரும், நமத்து போயிரும், பிரயோஜனமே இல்ல. இப்ப யாராருக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சு கரெக்டா கொடுக்கணும்.
அப்படிலாம் ஆராய்ஞ்சுதான் அப்துல் கலாம் ஐயா, விவேகானந்தர் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்க, தலைவர்கள். அவங்க எல்லாம் நம்மளை நம்பி கொடுத்துட்டு போயிருக்காங்க, நம்மளால நல்லா செய்வோங்கிறத நம்பி. துரோணாச்சாரியார் மகாபாரத கதை கேட்டிருப்பீங்க, துரோணாச்சாரியாருக்கு அத்தனை சீடர்கள் இருந்தாலும் அர்ஜுனன் தான் என்னுடைய தலையாய சீடன்னு சொன்னாரு. அதுக்கு பல காரணங்கள் நம்ம பார்த்தாலும் கூட அர்ஜுனன் வந்து இலக்கை நோக்கி பயணிக்க கூடியவர். நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறதுல வந்து அர்ஜுனன் அந்த குறி, அந்த பறவையை வந்து அத மேல அம்புயை சொன்னோம்னா கரெக்டா அதோட கண்ணை குறி வச்சு அம்புயை வாராம். அந்த அளவுக்கு வந்து இலக்கை நோக்கிய பயணம் வந்து அவர்கிட்ட இருந்திருக்கு. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளா அந்த நல்ல பிள்ளைகளா இருக்கணும். அவங்க நம்பிக்கைக்குரிய நட்சத்திரமாக பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். நாளை நமதேங்கிற உறுதி வந்து நமக்குள்ள இருக்கணும். தோன்றின் புகழோடு தோன்றுக அப்திலா, தோன்றலின் தோன்றாமை நன்று. இப்ப இவ்வளவு பேர் சொன்னோமே, திருவள்ளுவர்ல இருந்து பாரதியாரு, அப்புறம் விவேகானந்தர், அப்துல் கலாம், இப்படி எத்தனையோ பேரை பத்தி நம்ம சொன்னோம். அவங்க எல்லாம் இந்த குறளுக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்திருக்காங்க. வாழ்ந்தது மட்டும் இல்லாம வெற்றி கனி பறிச்சது மட்டும் இல்லாம விடியல் சமுதாயத்தை அமைக்கணும்னு இத்தனை விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யாருன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாம் இன்னும் மக்கள் மனதில் நிற்கிறாங்க. நம்ம எல்லாம் இவங்களை பத்தி பேசுற அளவுக்கு, இவங்களை நினைச்சு பாக்குற அளவுக்கு இன்னும் மக்களோட மனதுல ஒரு சிம்மாசனம் விட்டு அமர்ந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து இப்போ இளைஞர்களை பத்தி இப்படி அப்துல் கலாம் ஐயா, விவேகானந்தர் எல்லாம் சொல்லியிருக்காங்களே, இளைஞர்களா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா? இராணுவ வீரர்கள் எல்லாம் எண்ணி பார்க்கும் போது ரொம்ப பெருமையாவும் பூரிப்பாவும் இருக்கு. நமக்காக எல்லையில நின்று ராப்பகலா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு பசி தூக்கத்தெல்லாம் மறந்து நமக்காகவே பாடுபடுறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது இன்னும் இந்த அப்துல் கலாம் ஐயாவும் விவேகானந்தரும் கண்ட கனவுகள் எல்லாமே அதுக்கு தகுந்தாப்புல நடந்துகிட்டு வராங்கிற நம்பிக்கை. ஜல்லிக்கட்டு மெரினா புரட்சியை பார்க்கும் போது அங்கேயே இளைஞர்களோட சக்தி வந்து வெளிப்பட்டது. இந்த வெள்ளம் காலகட்டத்திலையும் கொரோனா காலகட்டத்திலையும் இந்த மாதிரி பேரிடர் காலகட்டங்கள் எல்லாம் எத்தனையோ இளைஞர்கள் எவ்வளவோ உதவிகள் பண்ணியிருக்காங்க, தியாகங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய பேரோட பசிப்பிணிய போக்கியிருக்காங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட பசிப்பிணிய வந்து போக்கியிருக்காங்க. நிறைய உதவிகள், தன்னார்வலர்கள் வந்து நிறைய அமைப்புகளை ஏற்படுத்தி நிறைய குழுக்கள் மூலமா போட்டிகள் நடத்துறதாகட்டும், இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து நல்லா ஆக்கப்பூர்வமா வராங்க. அதை பார்க்கும்போது கண்டிப்பா நாங்கெல்லாம் வருவோம். நம்ம எல்லாருமே இளைஞர்களாகிய நம்ம எல்லாருமே சேர்ந்து எல்லாரையும் திருப்திப்படுத்துற வகையில நம்ம விடியல் சமுதாயம் அமைத்தே காட்டுவோம். அதற்கு முதற்படியாக நம்ம வந்து வெற்றி கனியும் பறிப்போம் அப்படிங்கறத நான் வந்து உறுதியா சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு சில கவிதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை வந்து கண்டிப்பா சொல்லணுங்கிற ஒரு ஆர்வத்தோட இதை எடுத்து வச்சிருக்கேன். நீ சாதிக்க பிறந்தவன், விழுந்தால் அழாதே எழுந்திரு, தோற்றால் புலம்பாதே போராடு, கிண்டல் அடித்தால் கலங்காதே மன்னித்து விடு, துள்ளினால் தளராதே துள்ளி எழு, நஷ்டப்பட்டால் நடுங்காதே நிதானமாய் யோசி, ஏமாந்து விட்டால் ஏங்காதே எதிர்த்து நில், நோய் வந்தால் நொந்து போகாதே நம்பிக்கை வை, கஷ்டப்படுத்தினால் கதராதே கலங்காமல் இரு, உதாசீனப்படுத்தினால் உளராதே உயர்ந்து காட்டு, கிடைக்காவிட்டால் குதிக்காதே அடைந்து காட்டு, மொத்தத்தில் நீ பலமாவாய் சித்தத்தில் நீ பக்குவமாய், உன்னால் முடியும் உதவ முடியும் உயர முடியும், உனக்கு உதவ நீதான் உண்டு, உன்னை உயர்த்த நீதான் நம்பு, உன்னை மாற்ற நீதான் முடிவெடு, நீயே பாறை நீயே உளி நீயே சிற்பி நீயே செதுக்கு, நீயே விதை நீயே விதைப்பாய் நீயே வளர்வாய் நீயே அனுபவிப்பாய், நீயே நதி நீயே ஓடு நீயே வழி நீயே பயணி, நீயே பலம் நீயே சக்தி நீயே ஜெயிப்பாய். எவ்வளவு அழகா இத வந்து ஒரு தற்கால கவிஞர் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு அழகா வந்து அவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், மோட்டிவேஷனலா இருக்கணுங்கிறதுக்காக வந்து அவங்க இவ்வளவு விஷயங்கள் வந்து எழுதியிருக்காங்க. அப்புறம் வந்து நீ ஜெயித்து கொண்டே இரு, நீ வளரும் வரை அல்ல, உன்னை பார்த்த உன்னை வந்து கேவலமா உதாசீனப்படுத்துறவங்க எல்லாருமே உன்னை போற்றும் அளவுக்கு வந்து நீ வந்து உயர்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன்னை அவங்க எல்லாம் வாழ்த்தணும், அந்த அளவுக்கு வந்து நீ உயர்ந்து செயல்படுன்னு சொல்லியிருக்காங்க. சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாதுதான், அப்படி இருந்தாலும் கூட எந்த ஒரு பறவையுமே மலையே நீ பெஞ்சிராதப்பா நாளா நனைஞ்சு போயிருவேன் அப்படின்னு கெஞ்சுறதே கிடையாது. அந்த மாதிரி வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டம் தான், நம்ம வந்து கண்டிப்பா போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதை பார்க்கும்போது, மண்ணை தேடி சிலர், பொண்ணை தேடி சிலர், பெண்ணை தேடி சிலர், வேலையை தேடி சிலர், விடியலை தேடி சிலர், வேடிக்கையை தேடி சிலர், புகழை தேடி சிலர், பதவியை தேடி சிலர், தன்னை தேடி எவர்? நம்மள தேடுறோமா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிகிறாயா? உன்னை தேடுகிறாயா?
அந்த இடத்துல தான் நம்ம வந்து சிந்திக்கணும். உன்னை தேட மறந்தது ஏன், உன்னை தேடிப்பார், அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இவ்வளவு விஷயங்கள் நான் இப்ப தொடர்ந்து சொன்னேன், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மைண்ட் யுவர் மைண்ட்ல ஸ்டெஃபன்ஸ் ராஜ் ஐயா வந்து மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நான் இப்ப தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, நம்மளால நம்மளுடைய தகுதி அறிஞ்சு விரலுக்கேத்த வீக்கம் வேணுங்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கடமை கண் போன்றது, காலம் பொன் போன்றது. அதனால காலம் கருது என்னோட இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். பிழை இருந்தால் மன்னிக்கவும். என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. நீங்க வந்து நான் இப்போ இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் ஓரளவுக்காவது ஒரு கடுகளவாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மைண்ட் யுவர் மைண்ட் அமைப்புக்கும் இதை சேர்ந்த அத்தனை உறுப்பினர்களுக்கும் இவ்வளவு நேரமா என்னையும் மதித்து நான் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்த அனைத்து தயகையாளர்களுக்கும் எனது மனமார்ந்த சிறந்தாழ்ந்த வணக்கம் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு உரையை முடித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா வெற்றி கணி படிப்போம், விடியல் சமுதாயம் அமைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் மைக்க மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு கை தட்டுங்க. சிவகாசியில பக்கத்துல இருக்கீங்கன்றதுக்காக இப்படியா பட்டாசு வெடிக்கிறது? பட்டாசு போடு போடு போடுன்னு போடுறீங்க. அருமை 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 அருமை. உங்களுக்கு நான் பிபிடி போட வேண்டிய அவசியமே இல்லைம்மா. நீங்க போரிச்சு தள்ளுறீங்களே, பிபிடியே தேவையில்லை. எதுக்கு பிபிடி? அதுல இருக்கிறதெல்லாம் ஃபுல்லா உள்ள வச்சுட்டு அப்படியே கொட்டுறீங்க. அருமை அருமை அருமை. மற்றவர்களுக்காக நீயே ஜெயிப்பாய்மா, நீ சொன்ன வார்த்தை. நீ ஒரு போயம் படிச்சு, நீயே ஜெயிப்பாய், அருமையா படிச்சுமா அந்த போயம். எல்லாமே சூப்பரா பேசிருக்கீங்க. உங்க சின்ன வயசுல இவ்வளவு ஆர்வமா, ஒவ்வொரு எவ்வளவு திருக்குறளை கோட் பண்ணிருக்கீங்க, கண்ணதாசனை கோட் பண்ணிருக்கீங்க, எம்ஜிஆர் பாடல் கோட் பண்ணிருக்கீங்க, விவேகானந்தரை கோட் பண்ணிருக்கீங்க, பாரதியார கோட் பண்ணிருக்கீங்க, அப்துல் கலாம் ஐயாவை கோட் பண்ணிருக்கீங்க. அருமை, மிக மிக அருமை. நீயே ஜெயிப்பாய், கண்டிப்பாக ஜெயிப்பாய். நீ பாண்ட பாட்டுல இருந்தே அருமை, ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த யங் ஏஜ்ல இவ்வளவு அழகா தெளிவா 1 hour பேசிருக்கீங்க. மடை திறந்த வெள்ளம் மாதிரி பேசிருக்கீங்க. அருமை, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி அவரு. சிவகுமார் சார் சொன்ன மாதிரி வள்ளுவர் பாரதியார் மட்டும் இல்ல, நிறைய 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 வந்து வள்ளலார் அபிராமி அந்தாதி வரைக்கும் கூட போச்சுது. இந்த வயசுல வந்து இத்தனை சப்ஜெக்டையும் தொட்டு ரொம்ப அழகா பேசினாங்க. வெரி குட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏஜ்லயே அவங்களுக்கு, அந்த அளவுக்கு ஷி ஹஸ் ஸ்போக்கன். அண்ட் மோஸ்ட்லி நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரம் மைண்ட் ஃப்ரம் ஹார்ட் ஷி ஹஸ் ஸ்போக்கன். அந்த அந்த ஃப்ளோலயே வந்து ஷி ஹஸ் ஷோட் ஆல் ஹர் ஃபீலிங்ஸ். வெரி வெல் டன், மே காட் பிளஸ் யூ டியர். நல்லா பண்ணீங்க. ஓ மச் சார், தேங்க் யூ, தேங்க் யூ மேடம். வாங்க வாங்க பத்மா மேடம். ஜெயசித்ரா, நீங்க ஸ்டீபன் சார் சொன்ன மாதிரி ஸ்டூடண்ட் மாதிரி இல்ல, ஒரு பெரிய மேடை பேச்சாளர் மாதிரி பேசுனீங்க. சூப்பரா இருந்தது. அதாவது வில்லிபுத்தூர் தானே உங்க ஊரு? ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். ஆண்டாள் பாசுறம் மாதிரி அவ்வளவு அருமையா இருந்தது உங்க ஸ்பீச். சூப்பரா இருந்தது. அதாவது ஸ்பீச்ல ஃபுல்லா பாசிட்டிவிட்டி. நம்ம கேக்குறவங்களுக்கே ஒரு உற்சாகம் தெம்பு வந்து அப்படி நிமிந்து உட்கார்ற மாதிரி இருந்தது உங்க ஸ்பீச். அப்புறம் நீங்க குறிப்பா அந்த நாட்குறிப்பு பத்தி சொன்னது, அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டெய்லி ஹாப்பனிங்ஸ் நோட் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதுக்கான காரணம் அதெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அப்பா அம்மா கஷ்டத்தை உணர்ந்து அதை பத்தி பேசுறீங்க பாத்தீங்களா. சோ அது அது ரொம்ப நல்ல குவாலிட்டி. அதை நீங்க அந்த அளவுக்கு உணர்ந்து இருக்கீங்கன்றதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். சோ வெல்டன். ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு எது, இல்லைன்னா உங்களை ரொம்ப பாதிச்ச புக்கு அப்படி ஏதாவது இருக்கா? நிறைய புக்ஸ் படிக்கிறீங்கன்னு தெரியுது நீ உங்க ஸ்பீச்ல இருந்து.
மேம், நான் எனக்கு வந்து முதல்ல எவ்வளவு புக்கு படிச்சாலும் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்கும் போது என்னால திருப்பாவைய விட்டுட்டு வரவே முடியாது. ஆண்டாள் எழுதின நாச்சியார் திரும்ப சூப்பர் சூப்பர் அருமை அருமை. அஞ்சு வயசுலயே அந்த குழந்தை அவ்வளவு அழகா எழுதியிருக்கா ஆண்டாள்னு சொல்லிட்டு எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஆண்டாள் அப்படி அப்துல் கலாம் ஐயா ஒரு தடவை இங்க வந்திருந்தப்போ நீங்க திருப்பாவைய ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அடுத்த விஞ்ஞானி நீங்கள் தான் சொன்னாராம். அதை கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா திருப்பாவை 30 நான் சின்ன குழந்தையிலேருந்தே மனப்பாடம் பண்ணி அதோட பொருள் உணர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப தமிழ் படிக்கிறதுனால அதை இன்னும் ஆராய்ச்சி பண்ணி அதை பத்தியே கேட்டு அது தொடர்பான நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அதை சொன்னதுல ரொம்ப சந்தோஷம். கரெக்ட் தான், அப்ப நான் சொன்னதும் கரெக்ட் தான். ஆண்டாள் பாசுரம் மாதிரியே ரொம்ப அருமையா இருந்தது உங்க ஸ்பீச். குட் லக், ஆல் தி பெஸ்ட் மா. Thank you so much. ரொம்ப 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 அருமையா இருந்ததுமா. பொன்னருமையா பேசுது. ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து ஆண்டாள் பாசுரமத்துக்கு மட்டும் இல்ல, பால்கோவாக்கு சிறந்த ஊர் அது. அந்த சுவையும் அருமையான சுவை போல இருந்தது. அதாவது ஒரு ஒரு நிமிஷம் ஆங்கிலம் கலக்காம பேசுங்க நடந்தா கூட அதனால சாதிக்க முடியாது. நீங்க 1 hour இவ்வளவு தூரம் பேசுனதுல ஆங்கில வார்த்தைகள் பெரும்பாலும் வரவே இல்லை. அது மிகச்சிறந்த பண்பு. அது தமிழ் படிக்கிறீங்கிறது வந்து நிரூபணம் ஆகிப்போச்சு. நல்லா பேசுறீங்கம்மா, நல்ல கோட்லாம் கொடுத்தீங்க. உங்களுடைய திறமை இன்னும் வளரணும். மென்மேலும் ஆளுமை மிகுந்த பேச்சாளராகவோ ஒரு கார்பரேட் ட்ரைனராக நீங்க வர வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்க படிக்கக்கூடிய அந்த சிவகாசி அந்த ஏரியாலாம் வந்து அந்த ஏரியாவே விருதுநகர் இருக்கு. காமராஜருக்கு வந்ததுனால அந்த ஊரு விருதுநகர். அந்த கோவில்பட்டி, அப்புறம் அந்த கி ராஜா, கி ராஜநாதன் எழுத்தாளர்லாம் அந்த ஏரியாவே ஒரு ஆளுமை மிகுந்த பகுதி. அது பூமி வறண்டா இருந்தாலும் மூல திரண்டிருந்த பகுதி அது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்தமா ஜெயசித்ரா. அத தமிழ் தமிழ் கலக்காத ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு தான் பார்த்தேன் நினைக்கிறேன். சாரி, இங்க ஆங்கிலம் கலக்காத ஒரு 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 ப்ரோக்ராம் இன்னைக்கு தான் பார்த்திருக்கேன். கொஞ்சம் எனக்கு எனக்கு ப்ரோக்ராம் தான் வருது. ஒரு பதிவு, ஒரு பகிர்வு. நன்றிமா. ரொம்ப நன்றி. அருமை அருமை சார், அருமை. வாங்க ராஜா சார், ரவி சார், யாரா வாங்க. வணக்கம் சார். மேடம், ரொம்ப அருமையாக குற்றாலம் அறிவி போல் புரிஞ்சிட்டு இருந்தீங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் தான் குற்றாலம் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் துணைக்கு கூப்பிட்டுட்டீங்க. வள்ளுவர்லேருந்து அப்துல் கலாம்லேருந்து பாரதியார்ந்து எல்லாத்தையுமே, அதாவது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. சுவாசிக்காத நாட்கள்லாம், சுவாசிக்காத நாட்கள்னு ரொம்ப நிறைய கோட்டு நிறைய சொன்னீங்கம்மா. சுவாசிக்காத நாட்கள் எல்லாம், சுவாசிக்காத நாட்கள் நிறைய கோட் பண்ணீங்க. அப்புறம் காப்பி சாப்பிட்றதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டா எப்படி அப்படின்னு கோபம் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாம் கோட் பண்ணீங்க. பூக்கடையில் வேலை செய்த, பட்டாசு கடையில் வேலை செஞ்சால் எப்படி இருக்குன்றதெல்லாம் அருமையாக எடுத்து சொன்னீங்க. அழகாக இருக்கு. அங்கங்கே நல்ல நிறைய கோட் பண்ணீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. வாழ்த்துக்கள். இந்த பிச்சைப்பு வினியம் அப்படின்ற ஒரு இது இருந்தது இல்லையா, அதை கொஞ்சம் திருப்பி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அது சரியான அர்த்தத்தில் சொன்னீங்கன்னு தெரியல எனக்கு. பிச்சைப்பு வினியம் கத்தல்ன்ற இல்லையா, அதை பிச்சைப்பு காயினும் கற்றல் மிக இனிதேன்னு சொல்லியிருக்காங்க சார். ஔவையார் வந்து கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே சொல்லியிருக்காங்க. அதை தான் சொல்ல வந்தீங்களா. ஓகே ஓகே. வேற சார், ரவி சார், அவ்வளோதான் சார். மாதவனுடைய எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த எக்ஸாம்பிள வேற விதமா நம்ம இன்னைக்கு சொல்லணும்னா, அத நேற்று சொன்னது என்னன்னா, சைலன்ஸுங்கிறதே சத்தமா தாண்டா சொல்ல வேண்டியிருக்கு அப்படிமா. அதுல அதனுடைய ஸ்பீச் நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஏன்டா இப்படிலாம் இருக்கிறீங்க, திருந்த மாட்டீங்களாடா, உங்களெல்லாம் 1000 பெரியார் வந்தாலும் திருத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி திட்டுவோம், நாங்க பேசுவோம் சும்மா ஜாலியா. நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச்ல, அதாவது லைட்டா பழத்தை உரிச்சு கரெக்டா ஊசி ஏத்துற மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நாங்க இவ்வளவு எல்லாம் பொறுமையெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏய் போயிட்டேரு, ஆளு மவன அவ்வளவுதான் அப்படி அந்த மாதிரி ஒரு கலோக்கியெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. எகைன் ஒரு ஆதங்கம் தெரிஞ்சது.
நிறைய பாக்குறீங்க, ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது உங்களுடைய இந்த யங் ஏஜ்ல. நாங்கெல்லாம் வந்து இந்த தொலைநோக்கு பார்வை எல்லாம் வர்றதுக்கு இன்னும் டைம் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். இன்னும் தொலை ஒரு பார்வையே இல்லாதவங்க எல்லாம் இருக்காங்க. பார்வைனா கண்ணெல்லாம் இருக்கு தெரியும், ஆனா பார்வையே இல்லாதவங்க இருக்காங்க, தொலைநோக்கு பார்வை இல்லாதவங்க இருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து பிறக்கும் போதே தொலைநோக்கு பார்வையோடய பிறந்தீங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுது. யுவர் அன் இன்ஸ்பைரர், சுருக்கமா சொல்லணும் யுவர் அன் இன்ஸ்பைரர், யங் இன்ஸ்பைரர் அப்படின்னு சொல்லலாம். எங்களால கண்டினியூஸா நாங்களும் ஸ்பீக்கர் தான், நாங்களும் ட்ரைனர் தான் அப்படின்னு சொல்லிப்போம். பட் கண்டினியூஸா வந்து ஒரு பத்து நிமிஷம் விடாம பேசுங்க அப்படின்னா, பட் ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் தாட் இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளோ ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறதான். ஸோ கீப் ப்ராக்டிசிங், கிவ் சம் வெரைட்டி, ஷேர் யுவர் ஓன் எக்ஸாம்பிள்ஸ் இன் தி ஃபியூச்சர் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கறதான் உங்களுடைய நோக்கம். நான் ஆல்ரெடி ஒரு இதுல ஷேர் பண்ணியிருந்தேன், சுகி சிவம் சொன்ன கிட்ட கேட்ட கேள்விக்கான பதில், உங்களுடைய மிகச்சிறந்த பேச்சு எது அப்படின்னு சொன்னோன்னே என்னுடைய அடுத்த பேச்சு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி வந்து உங்களுடைய அடுத்தடுத்த பேச்சுக்கள் அனைத்து பேச்சுக்களும் மிகச்சிறந்த பேச்சுக்களாக அமைய வாழ்த்துக்கள். என்ஜாய் தி லைஃப். நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. சித்ரா, உன்னோட குரல் வந்து வெண்கல பாடைய உருட்டின மாதிரி இருந்ததுமா, சூப்பரா இருந்தது உன்னோட குரல். நீ வந்து அப்படியே மடை திறந்த மாதிரி இருந்தது உன்னோட, நிறைய கோர்ஸ் சொன்னீங்க, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்ததுமா. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்து கிருஷ்ணிகா பேசுறீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நீங்க எப்ப பேச போறீங்க இந்த மாதிரி? ராஜ்மோகன் சார் இருக்கீங்களா? பட்டாஸ் வந்து அதிகமா சவுண்ட் வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்கும் போது என்னோட அங்கிள் சொல்லிருக்காரு, அது அந்த மருந்து ரொம்ப டைட்டா சுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அது ஒரு விதம், இன்னொன்னு வந்து நிறைய மருந்து போடுறது ஒரு விதம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு அவங்களுக்குள்ள வந்து நிறைய படிச்சு நிறைய விஷயங்களை பொதிச்சு வச்சிருக்கனால வந்து அவங்க பட்டாசு மாதிரி இப்போ புரிஞ்சிருக்காங்க அப்படின்றது சொல்லணும்னு தோணுச்சு. நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி நன்றி. வேற யாராச்சும் பேசுறீங்களா? வாங்க மோகனா மேடம். சித்ரா உனக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப ரசிச்சேன். ஏன்னா நான் ஒரு ஆசிரியர், அதனால எனக்கு இந்த கொரோனால எந்த மாணவியும் பார்க்காம ரொம்ப சோகமா இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு என்னோட மாணவிய பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். 10,000 வாழாதான் நீ, நிஜமா பொறிச்சு தள்ளிட்டப்போ. உனக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, நீ இதோட விடாதமா. நிறைய டாபிக்ஸ் எடுத்துக்கோ, இந்த மாதிரி எடுத்துட்டு நீயே அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்பீச்சஸ் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி நிறைய இடத்துல நீ பேசுறதுக்கு, ஏன்னா உன்னோட மெமரி பவர் வந்து அபாரமா இருக்கு. அது வந்து நிறைய பேருக்கு இருக்காது, ஓகேவா? அந்த மெமரி பவர் வந்து அந்த யூத் இல்லையா, அந்த யூத் இருக்கும் பொழுதே அந்த மெமரி பவர் பக்காவா இருக்கு. உன்னோட அபாரமா இருக்கு, ஓகேவா? அதை யூஸ் பண்ணிக்கோ, உனக்கு அது அதுதான் உன்னோடைய பிளஸ் பாயிண்டே. அது மட்டும் இல்ல, உன்னோட வாய்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ் உச்சரிப்பு அபாரம், ஓகேவா? தமிழ் உச்சரிப்பு ஒரு வார்த்தை கூட வந்து பெறலை உன்னோட நாக்குல இருந்து. அப்படி ஒரு டான் டான் டான், மேடம் சொல்ற மாதிரி வெங்கலம் தான், வெங்கல பானை உருட்டின மாதிரி தான் இருந்தது உன்னோட தொண்டையும் சரி உன்னோட உச்சரிப்பும் சரி. ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப ரசிச்சேன். நான் வந்து இந்த உன்னோட இந்த இதை ரெக்கார்டிங்க ஸ்டீஃபன் சாரை வந்து அனுப்ப சொல்ல போறேன், என்னோட பசங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் வாட்ஸ்ஆப்ல. சோ உன்னோட இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பசங்களுக்கு போய் சேர்ந்துரும், ஓகேவா? இது இதை விட நம்ம வந்து ஷேர் பண்றது எப்படி இல்லையா? சூப்பரா எல்லா பசங்களுக்கும், 12th பசங்க, 11th பசங்க, 12th முடிச்சுட்டு போன பசங்க எல்லாருக்கும் ஷேர்
பண்ண போறேன். ரொம்ப மோட்டிவேஷனலாவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஸ்பீச். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். ஷேர் பண்றது மட்டும் இல்லாத உங்களோட குழந்தைகளுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வழங்கலாம். அவங்களே யாருன்னா இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா பேச வைக்கலாம். கண்டிப்பா சார், நான் தெரிவிக்கிறேன் யாராவது இருந்தாங்க இருக்காங்க. ஓகே தேங்க்ஸ், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் மா ஜெயசித்ரா. சொன்னது முதல்ல எடுத்தவொடனே ஆண்டாள் பத்தி பேசிட்டுமா அப்படின்னாங்க. இல்லம்மா, நான் இங்க அதாவது இங்க வந்து மதம் பத்தி பேசுறதுல சாமி பத்தி எல்லாம் பேசுறது இல்லம்மா அப்படின்னு சொன்னேன். அடுத்த செகண்ட் இந்த தலைப்பு கொடுத்தாங்க. நான் வந்து இப்படி அதாவது ஒரு ஒரு பேச்சாளர்ன்றது நாங்களும் பேசுறோம், நாங்களும் பேசுறோம், அது வேற விஷயம். பட் வைடா திங்க் பண்றது, ஒரு ஒரு 360 degree திங்கிங். இந்த திங்கிங் வந்து சாதாரண திங்கிங் கிடையாது. நீங்க இந்த வயசுல உலகத்தை அப்படி சுத்தி ஒரு ரவுண்டு திங்க் பண்ணி அதை உள்வாங்கி அந்த அத்தனை விஷயத்தையும் உள்ள வெளியில கொட்டணும். இது வந்து சமுதாயத்துக்கு கொடுக்குற மெசேஜ் அருமையா கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க. வண்டர்ஃபுல், எக்ஸலண்ட், அருமையா கொடுத்துருக்கீங்க. ஸோ அது வந்து உண்மையே உங்களோட அதாவது உங்களோட எனர்ஜி, அந்த எனர்ஜி அதை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கடைசி வரைக்கும் அந்த எனர்ஜி குறையல. ஸோ வெரி குட், அது வந்து இட் இஸ் அன் ஆடட் வேல்யூ. மெசேஜ் வச்சிருக்கீங்க, ஒரு வைடு திங்கிங் இருக்கு, யாரெல்லாம் கொண்டு வரணும், யாரெல்லாம் சொல்லணும், இந்த 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 ஸ்பீச்சில் சொல்லும் போது யாரை சொன்னால் நமக்கு அது போய் ரீச் ஆகும், அந்த மாதிரி உள்வாங்கி இதை 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 மட்டும் இல்லாத கண்ணதாசன பாடினீங்களேம்மா, அது பெரிய அதிசயமா எங்களுக்கு. கண்ணதாசன் பாடல்கள் பாடுறது, அதை பாடுறதே பெரிய விஷயம். அதுக்கு அடுத்து அது உள்ளே இருக்கிற அர்த்தங்களை கொண்டு வந்து அதை கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறீங்கன்னா இது நீங்கள் இட் இஸ் நாட் ஆர்டினரி, இது கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குட் ப்ராக்டிஸ், நல்ல உள்வாங்கல் இருக்குது, அத்தனை உணர்றீங்க. அந்த உணர்வு வந்து வெளியில சமுதாயத்துக்கு கொடுக்கணும், இந்த சமுதாய மக்களுக்கு எடுத்து சொல்லணுன்ற அந்த உள்ளுணர்வு பயங்கரமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கரை நாங்க இன்னைக்கு எதிர்பார்க்காத ஸ்பீக்கர், உண்மையாவே நாங்க எதிர்பார்க்கல. ஒரு அருமையான உரை கொடுத்தீங்க. இது மட்டும் இல்லை, நீங்க இன்னும் ப்ரிப்பேர் பண்ணுங்க, நீங்க என்னோட பேசுங்க, பல விஷயங்கள் நாங்கள் கைட் பண்றோம். ஸோ அந்தந்த விஷயங்கள் வரும்போது உங்களை மாசத்துக்கு ஒரு ட்ரி ஒரு டாக் கூட கொடுக்கலாம். நீங்க வேற வேற சப்ஜெக்ட்ல பேசுங்க. உங்களை மாதிரி ஆளுங்க பேசும்போது தான் இன்னும் ஸ்டூடெண்ட் மறந்து பலர் வருவாங்க. உங்க ஃப்ரெண்டா பார்வதினு யாரா இருந்தாங்க, உங்க ஃப்ரெண்டா பார்வதி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்வதி இல்ல, இருக்கீங்களா பார்வதி? இல்ல போயிட்டாங்க. சோ அவங்க எல்லாம் இருந்தாங்க, வந்தாங்க, ஒரு சில ரெண்டு மூணு பேர் போயிட்டாங்க. வினோத்னு யாரோ ஒருத்தர் வந்தாரு, போயிட்டாங்க. விடாமுயற்சி, பயிற்சி, நினைவாற்றல் எல்லாமே எக்ஸலண்டா இருந்தது. இந்த கொஹரண்ட் எல்லாமே வந்து ஃப்ரம் மெமரி அவ்வளவு அழகா வந்து பேசினாங்க. ரியலி தேர் இஸ் எ ஸ்பீக்கர் இன்னர், நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு அவங்களுக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க நீங்க வண்டர்ஃபுல்லா வருவீங்க, அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. இதுல வந்து நீங்க உங்களுக்கு உங்களுக்கு இந்த இந்த பேச்சு திறனே வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல கை கொடுக்கும். விடாதீங்க, அருமையா வருவீங்க. எங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு. ஸோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அருமையான ஒரு நண்பர்களுக்கும், உங்களுக்காக இந்த இவ்வளவு பேர் வந்து நாங்கள் உண்மையாவே நாங்கள் வந்து மற்றவங்க வந்தாங்களே இல்லையே, எல்லாருமே ரசிச்சோம், எல்லாருமே ரசிச்சோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பீச்சை கொடுத்தீங்க. மிக நன்றி. உங்களோட உழைப்புக்கு எங்களுடைய எப்பொழுதும் போல எங்களோட வாழ்த்துக்களும் அன்பும் ஆதரவும் இருக்கு எப்பயுமே. உங்களுக்கு எந்த விதமான கைடன்ஸ் வேணும்னாலும் எல்லாரும் எல்லாரும் பல அதாவது பலர் இருக்காங்க, பல விதத்துல அனுபவசாலிகள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட அனுபவங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க எப்போ வேணாலும் எங்க குரூப்ல நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு பல விதத்துல கைடன்ஸ் கிடைக்கும், எல்லாமே நடக்கும். வாழ்த்துக்கள், எங்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களும்.
உங்களுக்கு என்றும் இருக்கும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி முகநூல் வாயிலாக பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி மாணவர்கள்.